அதை செய்வதற்கு தேவை பணம் அல்ல நல்ல மனமும் நல்ல வார்த்தை அந்த ஆவியான சொன்னார் இப்போ the only one letter is difference between the word and world that letter is l means love ஆகவே உங்களுக்குள்ள வார்த்தையோட கூடிய லவ் இருந்துச்சுனா நீங்க இந்த உலகத்தை சுந்தரிப்பீங்க தேவனுடைய பிள்ளைகளே பில் கேட்ஸ் நீங்க பெருசா பேசிட்டு இருக்கிற காலம் முடிந்து போயிட்டு உங்களுக்குள் இருக்கிறவரையும் உங்களையும் பெரிதாய் பேச ஆரம்பிங்க டோன்ட் புட் எனி லிமிடேஷன் டோன்ட் புட் எனி பவுண்டரி லைன் இனி உங்க லைஃப் நீங்க ஏறுறது இறங்குது இல்ல அதல ஏறிட்டீங்க உங்கட்ட இருந்து ஏறுகிறவளும் இறங்குகிறவளும் புறப்படுவார் நிறைய உங்களுக்கு இனிமேல் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி அந்த ஏஞ்சலிக் டிவைன் கனெக்ஷன் அந்த ஏஞ்சலிக் அந்த டிவைன் கனெக்ஷன் உங்களுக்குள்ள உண்டாகறத நான் பார்க்கறேன் இவர் ஒரு பாஸ்டர் இவர் ஒரு பிசினஸ்மேன் இவர் ஒரு டீச்சர்லாம் நான் பார்க்கல ஆர்க்கிடெக்ட் ஆஃப் ஹெவன்லி கிங்டம் நீங்க பல மக்கள் கூட்டம் தமிழ் ஏன் மலையாளி அப்படிலாம் கிடையாது நீங்க எட்டு திசையில இருந்து தேவனுடைய பெருமை செய்கிறீங்க நீங்க நடத்த போற அடுத்த மீட்டிங்ல பல மக்கள் கூட்டம் ஒன்னு சேர போகுது பிரதர் நேற்று நைட்ல எனக்கு ஆண்டு ஒரு அழகான ஒரு வரியை கொடுத்த உங்களுக்கு இந்த அழகான வரிகள்லாம் பிடிக்கும் ஒன்றும் இல்லை என்று வந்த உங்களை ஒன்றும் குறைவு இல்லை என்று சொல்ல வைத்தது எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்ல ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று சொல்ல உங்களுக்கு ஒன்றுமில்லை மகன் பேசும் பொழுது இனி வெறும் இடிமுழக்க சத்தம் மட்டுமல்ல கல்லறைகள் திறக்கிறத நான் ஆவியில பாக்குறேன் இந்த சபையில் நிறைய மேய்ப்பர்கள் வந்துருவாங்க இந்த சபையில் நிறைய அப்போஸ்தலர்கள் வந்துருவாங்க இந்த சபையில் நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்பிடுவாங்க இந்த சபையில் நிறைய வேத பண்டிதர்கள் எழும்பிடுவாங்க ஏழாவது ஆண்டு உங்களுக்கு ஒரு ஓய்வா இருக்கும் செயல் அதிகமா இருக்கும் அது தேவனின் செயலா இருக்கும் உங்களுக்கு எட்டாவது ஆண்டு தொடங்கும் போது பிரதர் ஒரு நியூ ஓப்பனிங் ஒரு நியூ சென்டர் ஒரு நியூ பிளேஸ் ஒரு நியூ அனாயிண்டிங்ல போவீங்க உங்களுக்கு ஒரு சகேயு கூட்டமும் வருகிறதை பார்க்கிறேன் ஒரு இடத்துல நாத்தான் மேல் கூட்டமும் வருகிறதை பார்க்கிறேன் அத்திமரத்துக்கு கீழே இருந்தும் வருகிறவர்களை பார்க்கிறேன் அத்திமரத்துக்கு மேலே இருந்து வருகிறவர்களையும் பார்க்கிறேன் பிரசிடென்ட்ஸ் இருந்து அழைப்புகளை பார்க்கிறேன் இந்த காருக்கெல்லாம் ரொம்ப ஜோம் பண்ணி அழுத்து போனோம் இனி ஆண்டவரே ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வரணும் இரு பரிவாரங்களை கொடுக்கும்படி நாங்கள் இந்த பிறந்தநாளினுடைய மகனை வாழ்த்துகிறோம் ஒன்று சொந்த வீடு இன்னொன்று அற்புதமான சொந்த தேவனுடைய வீடு பாஸ்டர் ரஃபேல் அவங்கள நான் வந்து வரவேற்க விரும்புகிறேன் ஸோ அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லி அவங்கள கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் நான் இங்கே திருநெல்வேலிக்கு வந்து ஒரு பெரிய நோக்கமும் இல்லாமல் இங்கே எதுவும் செய்ய போகிறேங்கிறத பற்றி எதுவுமே நான் யோசிக்காமல் இங்கே ஜோஷுவா வந்து அப்போ அவன் இப்போ வயிற்றில் இருந்த அந்த டைம் என்னுடைய ஒய்ஃப் அம்மா அப்பாலாம் அங்கே இருந்தாங்க என் ஒய்ஃப் வந்து இங்கே போகலாமே அப்படின்னு சொன்னான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் என் ஒய்ஃப் சொல்லி நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் திருநெல்வேலிக்கு போகலாமே அப்படின்னு அவர் சொன்னது ஏன்னா நான் யோசித்தது எல்லாமே ஃபெயிலியராக இருந்தது எனக்கு இப்போ இம்மி யோசித்து பார்த்து அவள் சொல்லி நான் செஞ்ச ஒரே ஒரு விஷயந்தான் பெரிய வெற்றியாயிருக்கு ஆமாம் அதுக்கப்புறம் நிறைய கீழ்ப்படிஞ்சல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அந்த ஒரு கீழ்ப்படிதல் இவ்வளோ ஆசீர்வாதங்கள் அப்போது நான் இங்கே வந்தேன் இங்கே வந்துட்டு இந்த ஃபெய்த்து கிரேஸு இந்த தாட்டில் தான் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம் அப்போ நான் இங்கே லோக்கல் டிவி ஒன்று சேனல் வச்சு பார்த்துட்ருக்கேன் போயிட்டே இருக்கும்போது பார்க்கவே முடியல அண்ணன் சொன்ன மாதிரி சண்டே கிளாஸில் படித்ததெல்லாம் ஆண்டவரே அழிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சுக்கிற மாதிரி தான் போதனைகள்லாம் போயிட்டுருந்தது அப்போது டக்குன்னு ஒரு சேனல் ஞாபகம் இல்லை பார்க்க அங்கே ஒரு போதகர் போதிச்சுட்டு இருந்தாங்க நம்ம பாஸ்டர் ரஃபேல் அவங்களுடைய ப்ரோக்ராம் இந்த டிவியில் நான் பார்த்தேன் ஓடிட்டுருந்தது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிடலாம் கொஞ்சம் நேரத்திலே நம்ம கவனத்தை அதை ஈர்த்துரும் அவங்க வந்து இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளை நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை வாழ்வு தரும் வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தாங்க அப்போ எனக்கு ரொம்ப திருநெல்வேலியில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதா இந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்கிறாங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்ஸு எல்லாம் இது பண்ணிவிட்டு கடைசியில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா நான் வழக்கமாக அந்த குளோரிந்தா சர்ச்சுன்ட்டு ஒன்று உண்டு
அங்கே நான் முன்னாடி டைமில் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக போவேன். அதுக்கு பக்கத்தில் தான் அங்கே இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு சண்டே வந்து நான் வந்து திருநெல்வேலிக்கு வந்து முத முதல்ல நான் வந்து ஒரு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நான் போனது வந்து பாஸ்டர் ரஃபேல் அவங்களுடைய சர்ச்சுக்கு தான் முதல் முதலாக நான் போனேன். இதை வந்து இப்படி சொல்லலாம், ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலியினுடைய போதகர் ஒரு காலத்தில் வாழ்வதரும் வார்த்தை சபையின் விசுவாசியாக இருந்தவர் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அங்கே போயிட்டு நான் ரெகுலராக எனக்கு ஊழியம் இல்லாத நாட்கள்லாம் அங்கே போய் அமர்ந்து வார்த்தைகளை நான் கேட்பேன். எங்கள் ஜோஷுவா பிறந்தான். எங்கள் ஜோஷுவா பிறந்த போது அவனுக்கு பேர் வச்சு எங்கள் ஜோஷுவாவை டெடிகேட் பண்ணது பாஸ்டர் ரஃபேல். அவங்க தான் எங்கள் சன்னை வந்து டெடிகேட் பண்ணாங்க. நாங்கள்லாம் பரபரப்பாக எப்போ பிறப்பான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அவங்க வந்து ஸ்பிரிட்டில் இருந்து சில நேரம் சில வார்த்தையை சொல்லுவாங்க, அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் மண்டைகள் ரொம்ப வேலை செய்யும். அவங்க வந்து அந்த ஆவியிலேருந்து ரொம்ப அழகாக அதை இது பண்ணுவாங்க. மத்தியானம் பிறப்பான் அப்படின்னா கரெக்டாக மத்தியானம் போல் பிறந்தான் ஜோஷுவா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க தான் என் பையனை ப்ளஸ் பண்ணி டெடிகேட் பண்ணாங்க. ஸோ அந்த நேரங்களில் அவங்க சபையில் சில போதனைகள் நேரங்களை எனக்கு கொடுத்தாங்க போதிப்பதற்காக. அப்போது ஒரு முறை நான் கிருபையை பற்றி அப்போ தான் ஜேபி புக்ஸ்லாம் படித்து கிரேஸினுடைய அந்த ரெவலேஷன்ஸ்குள்ளே ஜேர்னி பண்ணிகிட்ருக்குறோம். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸு இவங்க எல்லாருடைய தாட்ஸுக்குள்ளே அப்போ தான் போயிட்டுருக்குறோம். அப்போது அந்த டைமில் வந்து பாஸ்டர் இது ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் பேசுனது அப்படின்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணி இதை கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை உட்கார வச்சு ஒரு ஸ்டூடியோ கூட்டு போய் அவங்க கேள்வி கேட்கவும் கலந்துரையாடல் போல் ஒரு நிகழ்ச்சி இது பண்ணாங்க. ஐ திங்க் ஒரு 2 மணி நேரம் அந்த ரெக்கார்டிங்ஸு அந்த டைம்லேயே திருநெல்வேலியில் இது பண்ணோம். அப்போது அந்த கிருபை கிரேஸு இது பற்றி எங்கேயுமே காதில், அதாவது அந்த அளவுக்கு கிருபை அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி எதுவும் இல்லாத ஒரு டைம். ஐ திங்க் ஒரு 10 வருஷம் அது இருக்கும். நம்ம என்ன சர்ச்சை ஆரம்பித்து இந்த 7 வருஷம் ஆகுதா, அதுக்கு முன்னாடி 8 or 9 இயர்ஸ் இருக்கும் அந்த டிவிடி ரிலீஸ் பண்ணோம். நிறைய பிரபலங்களும் பெரிய ஆட்களும் அதை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. பாஸ்டரும் நானும் பேசின அந்த கலந்துரையாடல். ஸோ அந்த டிவிடி பல பேருடைய வாழ்க்கையை தொட்ட சாட்சிகள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சக ஊழியரை இதே போல் வளர்ந்து வருகிற ஒரு நபரை அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்கிறதும் வெளியே வரணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு நல்ல நண்பரை சகோதரரை நான் வந்து என்னுடைய மொபைலில் பாஸ்டர் ரஃபேல்னு பதியலை, ரஃபேல் அண்ணன் அப்படின்னு தான் பதிஞ்சு வச்சுருக்கிறேன். என் மொபைலில் வந்து பாஸ்டர் ரஃபேல்லாம் பண்ணலாம் அண்ணன் அப்படின்னு தான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் அந்த நேரங்களில் எங்களை வந்து இந்த மீடியாலாம் என்ன இது பண்ணவே இல்லை, ஒன்றும் நான் செய்யலை, வெளியில் வரலை. நாங்கள் பேசுகிற பிரசங்கத்தை செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் என்னுடைய வீடியோ 2 மணி நேரம் வெளியே வர்றதுக்கு காரணமாக இருந்தது பாஸ்டர் ரஃபேல். அவங்க கத்துற அவங்களுக்கு எதா சொன்னால் அதை அப்படியே செய்வாங்க. அந்த நேரங்களில் அவங்க சொன்ன ஆலோசனைகள் நிறைய சொல்லுவாங்க, நாங்கள் அந்த டைம் கேட்கல. கொஞ்சம் லேட்டாக தான் நிறைய காரியங்களை வந்து கேட்க முடியா இருந்தது. ஏன்னா நீங்கள் வேர்டு வேர்டுன்னு மட்டும் இருக்கக்கூடாது பிரதர், ஸ்பிரிட்டில் வளரணும். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு வந்து வார்த்தைக்கு மிஞ்சினது என்ன இருக்குது அப்படின்ட்டே இருப்போம் நம்ம. அப்புறம் அடுத்தால தான் அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ண ஆரம்பிச்சிது, புரிய ஆரம்பிச்சிது. ஸோ இந்த ஊரில் அமைதியாக இருந்துக்கிட்டு ரொம்ப ஒன்றும் பெருசாக தெரியாமல் பல பேருக்கு ஆசீர்வாதமாக தேவன் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஊழியர்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய அளவில் தேவனுக்கென்று மக்களுடைய ஆசீர்வாதத்துக்கென்று கொடுக்கிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக கர்த்தர் அவர்களை பயன்படுத்திகிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு போதகராக மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் அவங்க பயணம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அது. ஆமாம், சில பிஸ்னஸ் மேனாக போதகர் ஆக்கிடுறாங்க. நாங்கள் சமீபத்தில் ஒரு 4-5 பாஸ்டரை பிஸ்னஸ் மேன் ஆக்கியிருக்கிறோம். அதுக்கெல்லாம் அவங்க ஒரு ரோல் மாடல். அது எப்படி செஞ்சாங்கன்னு தெரில, ஏன்னா நம்ம ஊரில் விடமாட்டாங்க. ரெண்டுமா இருந்தேன்னா அவ்வளோதான், வேறு மாதிரி போயிடுவேன், ரெண்டகம் பண்ணுறவேன்றாங்க. சார் நான் ரெண்டு பண்ணுறேன் அப்படின்னா அவன் ரெண்டகம் வாங்க, அதுக்கு அப்படி ஒரு வியாக்கியானத்தை சொல்லி நம்ம வேறு மாதிரி ஆக்கிடுவாங்க.
பட் அதுலேயும் பயணம் பண்ணி ரெண்டையுமே வெற்றிகரமாக செய்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். சில நாட்கள் கொஞ்சம் கேப் இருந்தது, மறுபடியும் அந்த கேப்பு தொடர்றதுக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். எல்லாத்துக்கு மேலே அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்னு நான் வந்து யோசிக்கிறது என்னென்னா, அவங்களுடைய மனைவியுடைய வாழ்க்கையில், சிஸ்டருடைய வாழ்க்கையில் சில சேலஞ்சான நேரங்கள் வந்தபோது அவங்க அவ்வளோ அழகாக பார்த்து அவங்க கூட இதுவரைக்கும் நின்று அவங்கள பராமரித்த விஷயங்களை பார்க்கும்போது இட்ஸ் ரியலி ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்படிலாம் ஒருத்தர் வந்து நின்று இவ்வளோ பொறுமையாக பார்த்துக்க முடியுமாங்கிறது, அவர் போதகர், பிஸ்னஸ்மேன், எல்லாத்த தாண்டி ஒரு உயர்ந்த மனிதர் அப்படிங்கிறது தான் எனக்கு அதை ஞாபகப்படுத்துச்சு. ஸ்டில் அதை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு விஷயமாக அது இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் அப்படி வந்து வாழ்த்தணும்னு சொன்னபோது இங்கே வந்து போதகர்கள் நண்பர்கள் எல்லாம் வீடியோவில் தான் வாழ்த்துறாங்க, ஆனால் அண்ணன் ரஃபேல் அவங்க இன்றைக்கி நேரில் வந்து வாழ்த்துறதுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தை அவங்க கரங்களை கொடுக்குறேன். கத்தர் அவங்க சொன்ன வார்த்தைகளையும் இதையும் அவங்க எடுத்துட்டு தாராளமாக அவங்க பேசட்டும். நம்ம கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போம். தேங்க்யூ. பிரேஸ்கா, பெரிய பெரிய தலைகள்லாம் பேசி வால் ஆடணும், பயமாக இருக்குது. உண்மையிலே ஒரு நல்ல ஆசிரியர் அவர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் வணங்கினார்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இதோ ஒரு பிரதமர் உட்கார்ந்துருக்கிறார். எது அஞ்சாம் கிளாஸ் பையனை பார்த்து. இதோ வருங்கால எம்பி உட்காந்துருக்கிறார். அவர் யுஎன் சேர்மன் உட்காந்துருக்கிறார். இதோ ஒரு பெரிய மெடிக்கல் ப்ரொஃபஸர் உட்காந்துருக்கிறார். இதோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர் உட்காந்துருக்கிறார். அது வந்து இந்த சபையில் சொல்ல வேண்டாம், இது முடிஞ்சு போச்சு. இதை நான் திரும்ப சொன்னோம்னா போய் மைக்கை கீழே வச்சிருவேன்னு சொல்லிடுவீங்க. அதனால் ஆனால் இது சட்டசபை மாதிரி, இந்த சர்ச்சு வந்து சட்டசபைன்னு தெரியும் எனக்கு. இங்கே எல்லாருக்கும் மைக்கு. ஆமே, ஆமாம், அது ரொம்ப சந்தோஷம். ஒரு ரெண்டு ஊழியக்காரன் சேர்ந்துட்டோம்னா 1000 ஊழியக்காரன் வந்து பிரிக்க வர. அப்படியே நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு 8 வருஷம் பிரித்தாமல் பாருங்கள், ஏகப்பட்ட பேர் நாங்கள் சேர்ந்துட்டோம்னு தெரிஞ்சாலே ஏதோ இதெல்லாம் வந்து பேசுவாங்க. பிரதருக்கு தெரியே தெரியாது. அது மாதிரி எனக்கு தெரியாதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், எனக்கு நினச்சி எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். ஆனாலும் நான் வந்து நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்க பாதி சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க நிறைய சொல்லிட்டாங்க, சொன்னதை திரும்பி பேசுறது எனக்கு பிடிக்காது. இந்த பிரசங்கமும் அப்படி தான், நான் எடுக்கும்போது யாரும் பேசாதா பேசணும் ஆண்டவர். ஏற்கனவே இப்போ வந்து யூடியூப்லாம் இருக்கா முந்தி கிடையாது, பார்த்துக்கோங்க. 25 ரூபா அந்த கேசட்டு, அந்த கேசட்டை வாங்குறதுக்கு நிறைய பேர் ரூபா இருக்காது, கிறிஸ்துவன்ட்டே இருக்காது. உங்களுக்கு அதை விட வேதனை என்ன தெரியுமா, அந்த 25 ரூபா கேசட்டை விற்று தான் பாஸ்டருடைய லைஃபே. ஷோ எனக்கு அதுக்காக கேசட் வாங்குவேன், ஏன்னா பாஸ்டருக்கு பெட்ரோல் போட்டு அவர் மீட்டிங் முடிச்சுட்டு போகணும். நான் சொன்னால் தப்பாக நினைக்காங்க, ரொம்ப பாவம். அந்த கிறிஸ்துவ எனக்கு சொன்னால் நான் ஓப்பனாக பேசலாம், லைவாக போதுன்னு தெரில. அதாவது 95% கிறிஸ்துவம் என்பது ஒரு பரிதாபமான பிச்சைக்காரத்தனமான சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு 5% ஒரு உலகத்தில் ஒரு சில தேவ மனுஷங்க எழும்புறாங்க பாருங்கள். பிரதர் பாலா மாதிரி, நம்மளை மாதிரி, இந்த மாதிரி ஒரு பியூட்டி. ஆமே, ஸோ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த இடத்துல இருக்கிறது. இப்போ நான் திருப்பி சேர்ந்துட்டோன்னு சொன்னோடனே திருப்பியும் வந்து உங்களுக்கு தெரியாது, யப்பா ஓ காட் அண்ணே உங்களை அவர் இப்படி ட்ரீட் பண்ணிருக்கக்கூடாதுண்ணே. உடனே எனக்கு சர்னு ஏறும், ஆமாம் இப்படி ட்ரீட் பண்ணிட்டாரோ, நம்ம வீக் பாருங்க. அவரளவுக்கு நான் ஸ்ட்ராங் கிடையாது. எங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா அனந்தமியமாக இருக்கும். என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவா, உங்கள் ரெண்டு பேரை பார்த்தா அனந்தமியமாக இருக்குது, பார்வை மட்டும்தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே ரெண்டு பேரும் பார்த்தா ஒரே பிரதர்ஸ் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி, இந்த பார்வை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி பிரிக்க பார்க்குற பார்த்தியா. எதையாவது ஒரு எதிர்மறையான காரியங்களை இந்த உலகம் பேசி உங்களை சேரவே விடாது, உங்களை சேரில் உட்காரவும் விடாது. அண்ட் ஆவியான சொன்னார் இப்போ, த ஒன்லி ஒன் லெட்டர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வேர்ட் வேர்ட் அண்ட் வேர்ல்டு, தட் லெட்டர் இஸ் எல். எல் மீன்ஸ் லவ். ஆகவே உங்களுக்குள்ள வார்த்தையோட கூடிய லவ் இருந்துச்சுன்னா நீங்க இந்த உலகத்தை சுதந்திருப்பீங்க. ஹலேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையோடு கூடிய அன்பு இருந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டை சுதந்திரிக்க போறேன், தமிழ்நாட்டை தாறுமாண்டவரே தாறுமாண்டவரே, இந்த ஜபம் கிடையாது, நீ பூமியை சுதந்திரிப்பாய். என் சர்ச்சில் ரொம்ப நாள் வச்சிருந்தேன், அவரும் சர்ச் பாஸ்டர் என்ன வாராங்க சொன்னதுக்காண்டி தான் எல்லாத்தையும் மாத்தினேன். பூமியை சுதந்திரிப்பேன், நான் இந்த திருநெல்வேலியை சுதந்திரிக்க நான் வரல. பிரதர் பாலாக்கு அது நல்லா தெரியும், இந்த 10 கோடிலாம் சும்மா ரொம்ப சின்ன விஷயம் பிரதர். இது இது உங்களுடைய தரிசனம் இதில் முடிய போகிறதில்லை. நான் ஜஸ்டின் அண்ணனுடைய இந்த மில்லினர் மீட்டில் உட்காந்துருக்கும் போது, நம்ம இதே தலைவர் இமான் கலக்கு வரலாம், எல்லா இடத்துலையும் அவருக்கு மைக்கை கொடுத்துருவாங்க. அப்போ
அவரு நானும் நினைச்சேன் இந்த அப்போஸ்டலர் இந்த பாஸ்டரா இல்லாம நானும் பிசினஸ் மேன் இருந்தா ஏங்கிலையும் எல்லாரும் மைக் தருவாங்கன்னு நினைப்பேன். ஜோசப் பதர் மாதிரி நம்ம ஊழியக்காரங்கன்னு ஆகிப்பட்டது பார்த்தீங்களா, அதனால நிறைய இடத்துல மைக் தரமாட்டாங்க, மக்கள் போயிடுவாங்களே பின்னாடி அப்படின்னு. அப்போ தான் நான் என்ன பண்ணேன் பிரதர், மில்லியனர் மீட்டுன்னு போட்டிருந்தார். அப்போ தான் ஆண்டு சொன்னா, நீ இப்படி இந்த மில்லியனர் ட்ரில்லியனர்லாம் போடாதடா, அன்லிமிட்டட். ஹலேலூயா. அதுக்காக ஜஸ்டின் என்னவனு குறைச்சி கிடையாது, அவர் போட்டுட்டு அவர் அன்லிமிட்டட் ஆகிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு அன்லிமிட்டட். பிரதர் பாலா, என் நண்பர் சகோதரரே, நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃப் ஹெவன்லி கிங்டம். நான் ஜெசடியா நண்பரையும் சரி பாலாபதிரியும் ஒன்றா தான் பார்ப்பேன். அவர் வந்து அங்கே வடக்க, இவர் தெற்க. இவர் ஒரு பாஸ்டர், இவர் ஒரு பிஸ்னஸ் மேன், இவர் ஒரு டீச்சர்லாம் நான் பார்க்கல. ஆர்கிடெக்ட் ஆஃப் ஹெவன்லி கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர், அதை அழகாய் வடிவமைக்கிறவர். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர். ஆமாம், நீங்கள் வந்து பொலிட்டிஷியன் இது எது தயவுசு ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஆயிராங்க. அப்போ எனக்கு ஒரு தீக்குதரிசி சொன்னார், உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்துலேருந்து ஒரு பதவி வருதுன்னு. அப்போவுமே நினச்சேன் எனக்கு இந்த அது பேர் என்ன, இந்த ஒரு சேர்மன் பதவி கொடுப்பாங்களே, மைனாரிட்டி சேர்மன், இதெல்லாம் எனக்கு வேண்டாண்டவரே. அதை விட பெருசாக தாங்க, ஒரு பிரசிடெண்ட் ஆகணும்னு நினச்சோன்னா போய் உட்காந்துக்கிடுவேன். 5 வருஷம் அப்துல் கலாமே உட்காரும் போது நான் ஏன் உட்காரக்கூடாது? அப்துல் கலாம் உட்காந்தாரு நான் உட்காரேன். நம்ம இமான் பிரதர் சொன்ன மாதிரி, அப்துல் கலாம் உட்காரும் பொழுது நான் உட்கார முடியும். ஏன்னா நமக்குள் ஒரு விசேஷ வித்து இருக்கிறது, நமக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது. அதை தான் நான் பார்த்தேன். நான் வந்து தனியாக, அவர் ஏற்கனவே பிரதர் சொன்ன மாதிரி, அவங்க சர்ச்சில் திடீர்னு ஒரு இளைஞர் வந்து உட்கார்ந்தார். அப்போவுமே ஏசிலாம் போட்டிருந்தேன் சர்ச்சில், ஏசிலாம் போட்டபோது திடீர்னு கதவை திறந்து ஒரு கண்ணில் தீ எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இது என்ன, இந்த ஒரு வாலிபம் பையன் மாதிரியும் இருக்குது, மேரேஜ் ஆன மாதிரியும் தெரியல. ஆனால் கீழே சேர் வந்து பின்னாடி மட்டும்தான், ஒரு 4 நாள் 8 சேர் விட்டேன் சர்ச்சில், கீழே உட்காந்துட்டு இருந்தார். அப்போது சர்ச்செல்லாம் முடிஞ்ச உடனே நான் போய் தம்பின்னு தான் சொல்ல பார்த்தேன். நல்ல வேலை ஒரு சிஸ்டர் ஓடியே வந்து, இவர் ஒரு பெரிய பிரசங்கியாக இருந்தார் அப்படின்னு. நான் உடனே ஊழிக்கான ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். உடனே அடுத்த தடவை வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் சொன்னேன். வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் முடிக்க மாட்டாப்புல, எடுத்தாரு பாருங்க, ஒரு அரை மணி நேரம் கைத்தட்டு தான், ஒரே கைத்தட்டு 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 எல்லோரும் கத்திட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் ஃபெய்த்து, அந்த லவ், அந்த கிரேஸை பற்றி பேசும் பொழுது, அதில் பற்றி நான் பேசுகிறதே, இவர் வந்து ஸ்பிரிட்டில் இருக்காரு, என்னையெல்லாம் திட்டிகிட்டு இருப்பான். இவர் வந்து சும்மா சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருப்பான்னு என்னை திட்டிகிட்டு இருக்கும்போது, இந்தால் நமக்கு மேலே பல மடங்கு பேசிகிட்டு இருக்காரே சொல்லி. அப்போ தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உடனே அந்த கிரேஸ் வர்சஸ் லா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தும். அது ரெக்கார்டிங் பண்ணும் போதே பயங்கர அனாயிண்டிங். அதை பண்ண அந்த பிரதர்னு சொன்ன எல்லாரும் கேட்டாங்க, இது வந்து சன் டிவியோடய அந்த ஸ்டுடியோ நல்லா இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி ஆல்ட்டு நம்ம பழகிறது சூப்பராக பண்ணி. அப்போ நீங்கள் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் திங்க் பண்ணணும், ஒன்றுமே வளர்ச்சி கிடையாது. ரொம்ப சூப்பராக அது வந்துச்சு. அதில் நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன், இந்த சுயநலம் இல்லாத கத்தர் கொடுத்த அந்த இருதயத்தை என்ன பண்ணேன், பிரதர் பேரையும் போட்டு நம்பரை போட்டுவிட்டுட்டேன், ஃபோன் நம்பரே போட்டுவிட்டேன். ஸோ இந்த திருநெல்வேலியில் நம்பர் 1 ஒரு பாஸ்டர், இப்போவும் ஒரு பெரியாளாக இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார் தெரியுமா, இப்பொழுது உங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு பைபிள் இப்பொழுது புதியதாக இருக்கிறது. ஹலேலூயா. இந்த பிரதருக்கு பேச்சை கேட்டுட்டு, நாங்கள் அந்த பேசுறதெல்லாம் பார்த்துட்டு, இப்போ எனக்கு பைபிள் புதுசாக இருக்க பிரதர், நான் ஒன்றுமே தெரியாத மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லாங்க. மறந்துட்டாங்கன்னு தெரில, எனக்கு அது அப்படியே ஞாபகமாக இருக்குது. என்கிட்ட வந்து பிரதர் சொன்னாங்க, ஏன்னா அவங்கள கூப்பிட்டு பேசிட்டாங்க எல்லோரும். என்னையை கூப்பிட்டது 2-3 பேர் தான், பெரிய பெரிய தலைகள் எல்லாம் அவரை கூப்பிட்டு. சென்னையிலேருந்து ஒரு பெரிய ஒரு ஊழியக்கார், அவரும் கூப்பிட்டு, அவர் ஒரு ஆஃபரிங், அப்போவுமே ஒரு பெரிய ஆஃபரிங், அது ஆஃபரிங்லாம் அனுப்பிட்டார். அதுலேருந்து ஒரு ஆஃபரிங் எனக்கு கொண்டு வந்து கொடுத்து, அப்போவுமே இந்த சோயிங் த சீட். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ரஃபேல் வளர்கிறேன் அல்லது நண்பர் வளர்றாரு அப்படி நான் பார்க்குறதே இல்லை. தேவனுடைய ராஜ்யம் வளர்கிறது, அந்த ராஜ்யத்தில் நாட்டப்பட்ட ஒவ்வொரு மரங்கள் நீங்கள். ஹலேலூயா. ஸோ தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஒரு பெரிய பெரிய ஆட்களாக மட்டுமல்ல, நீங்கள் அன்லிமிட்டட், அதாவது ஒரு ஒரு பவுண்டரியை தயவுசெய்து போட்டுறவே போட்டுறாதீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கோடை கீச்சிடாதீங்க, ஒரு ரவுண்டை போட்டுக்கிடாதீங்க. அந்த மாதிரியான ஒரு தேவ மனிதராக பிரதர் பாலாவையும் நான் பார்க்குறேன், இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் பார்க்குறேன். நேற்று நைட்டில் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஜபிக்கும் போது பாஸ்டர் ஜான் ஜபராஜோடைய அந்த பாடல் வரிகள் தான் என்னுடைய லைஃப்பும் சரி, என் முகசாயில் இருக்கிற என் நண்பருடைய பாலசேகர் அவர்களுடைய லைஃப்பும் சரி, அதை மட்டும் நான் ஒரு ஸ்டான்ஸாக பாடுறேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீ. பாடலாமா?
காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீ. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தே. ஏ இல்லோகேயே, இல்லோகேயே, இல்லோகே உம்மை துதிப்பே. ஏ இல்லோகேயே, இல்லோகேயே, இல்லோகே உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படலு, உந்தைய என்ன கைவிடலு. உம்மை நம்பி வந்தார் பாலா சகோதர, உந்தையை அவரை கைவிடலே. வீரும் கையாய் ஆழ்வார் திருநறியில் நெல்லைக்கு வந்தாரே. வீரும் கையாய் ஆழ்வாரிலிருந்து நெல்லைக்கு வந்தவரை. ஏ இல்லோகே, இல்லோகே, இல்லோகே உம்மை துதிப்பே. ஏ இல்லோகே, இல்லோகே, இல்லோகே உம்மை துதிப்பே. வேண்டினோரு எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியது எல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோரு எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியது எல்லாம் பாலாவுக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் எனக்கு தந்தி. பரதேசியாய் உம் மகன் உள்ளதை சுதந்திரிக்க உயர்த்தினீரே. ஏ இல்லோகே, இல்லோகே, இல்லோகே உம்மை துதிப்பே. ஏ இல்லோகே, இல்லோகே, இல்லோகே உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படலே, உந்தையை என்ன கைவிடலே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படலே, உந்தையை என்ன கைவிடலே. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏ இல்லோகே, இல்லோகே, இல்லோகே உம்மை துதிப்பே. ஏ இல்லோகே, இல்லோகே, இல்லோகே உம்மை துதிப்பே. பிரதர் பாலோடைய லைஃப் எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் எல்லோரும் சொன்ன ஹிஸ்ட்ரி எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கிறது ஒரு கடினமான சூழ்நிலை போகிறக்கு பிறகு உள்ள சொல்கிறீங்க. பட் ஆரம்பத்தில் அப்போ யாருமே அவர் கூடவே இல்லை, ரொம்ப தனியாக ஒரு இளம் சகோதரர் தான். அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் வெக்கப்படாமல், தன்னுடைய படிப்பை வெக்கப்படாமல் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறார். அப்போ தான் என் ஆவியான சொன்னார், இந்த பாட்டு ஏன்டவர் எங்கள் தந்தை சொன்னார், நாளைக்கு அவர் கூப்பிட்டுருக்கார்ல, நீ அங்கே போய் பாடு. நிச்சயமாக அதுதான் அவருடைய லைஃப், என்னுடைய லைஃப், நாட் ஓன்லி பாஸ்டர் ஜான் ஜெபராஜ், இங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய லைஃப். அது ஒரு தடவை திரும்ப நான் மெதுவாக பாடுறேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீ. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீ. உடன்படிக்கை உம் மகனோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. உடன்படிக்கை உம் மகனோடு செய்து இல்லாததையும் இருக்கிறதையும் நீ திரும்ப தருகிறீர். ஆமென், ஹல்லேலூயா. இது அவருடைய லைஃப் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருடைய லைஃப். ஆமென்.
ஸோ இதுதான் பிரதர் உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக நான் பாட இதை விரும்பினேன். காரணம் 8 ஆண்டுகள் ஒரு இடைவெளி ஆயிடுச்சு எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில். அப்போ திடீர்னு பாஸ்டர் ஆபிரகாம் சார்ல்ஸை வச்சு ஒரு மீட்டிங் நடத்தணும்னு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸில் ஒரு 8 லட்சரூபா லாபம் கிடச்சிது. அதை 1 லட்சரூபாய விதைச்சிட்டு 7 லட்சரூபா பெட்டியில் போட்டு பத்திரமா வச்சுட்டே இருந்தேன். திடீர்னு பார்க்குறேன் ஆபிரகாம் சார்ல்ஸ் பாஸ்டருக்கு அந்த இமெயிலாம் அனுப்பி பார்க்குறேன், ரெஸ்பான்ஸே இல்லை. திடீர்னு சாம் பிரதர்ட்ட வந்து பிரதர் பாலசேகர் ஆபிரகாம் சார்ல்ஸ் பாஸ்டரை கூப்பிட்றாரா? ஹா, அவருக்கு எனக்கு அவரும் ஓப்பனாக பேசுறவர், நானும் ஓப்பனாக, நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற பார்த்தா சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். அவர் உறுதி அனுப்பிடுறேன், அவர் பேசுறதுல உறுதியான ஆள், அதில் மாற்றவே முடியாது. அவ்வளோ ஈஸியெல்லாம் அவரை டச் பண்ணிக்கிடவே முடியாது. உங்களுக்கு தெரியும் பேஸ், இதுதான் இதுதான் பிரதர், அது உறுதியாக, அது சாஃப்டாக உறுதியாக சொல்லிட்டே இருப்பார். அப்போது என்னடா இவர் அனாயிட்டிங்கில் முழுக்க முழுக்க அவர் சீப்பில் முழுக்க முழுக்க ஹோலி ஸ்பிரிட்லே போகிற ஒரு தேவ மனுஷன், இவருடைய செய்தி டெப்த் வேறு, அவருடைய வேர்ட் வேறு, எப்படி கூப்பிட்டோம்? எங்கள் சந்தோஷம், இந்த தேவ மனிதன் தாழ்மையோடு பெரிய இருதயத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறார், அருமையாக உருவாகி இருக்கிறார். வெறும் வார்த்தை வார்த்தை அப்படி மட்டும் இல்லாமல் எனக்கு என்னென்னா, பிரதர் ஈவன் சொன்ன மாதிரி, ஜோசப் அண்ணன் சொன்ன மாதிரி, என்னென்னா ஹோல் பைபிள் இருக்கிற நான் பிரதர் பாலட்டை அடிக்கடி சொல்லுவேன், இதை மட்டும் பிடிக்கக்கூடாது பிரதர், சாம்பிக்குள்ளது மட்டும் பிடிக்கக்கூடாது, அவருக்குள்ளதுன்னு இல்லை. எனக்கு ஒரு யானையை தடவி நான் குருடனை போல காலை தடவிட்டு யானை வந்து உருள மாதிரி இருக்குது, உடம்பை தடவிட்டு யானை குண்டாக இருக்குது, காதை தடவிட்டு யானை வந்து சொலவு மாதிரி இருக்குது, இப்படி சொல்லக்கூடாது. கண்ணை திறந்து பார்த்து எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஃபஸ்ட் ஆபிரகாம் சார்ல்ஸ் மீட்டிங் நடத்தவங்க முதல்ல நான் தான், ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, என் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. தயக்கம், 8 வருஷம் கழிச்சு இப்போ எப்படி பார்க்கணுமே, நான் ஓப்பனாக பேசுகிறேன். ஓகே, எல்லா பாஸ்டரும் சொன்னாங்க, ஏய் போயிடாத, அவர் ஓன்ட்ட வரணுமா நீ போகணுமா, நல்லா ஏற்றுனாங்க என்னையை, கட்டாயம் போவேன். சரி, அவருக்கு நீங்கள் போகிறீங்களா, அவ்வளோதான் பார்த்து, அவ்வளோதான் பார்த்து அப்படின்னு சொன்ன, என்ன நீங்கள் என்ன எல்லாரும் அவரை ஒரு டேஞ்சரஸ் பர்சனாக நினைக்கிறீங்க அப்படின்னு. எங்க அப்போ தான் ஆவியான சொன்னார், இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் எலும்பு கூட சின்னம் போட்டிருக்கோம், அதனால் டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட தப்பு இல்லை, டிரான்ஸ்ஃபார்மரை கரெக்டாக பயன்படுத்தலைன்னா எலும்பு கூட ஆயிரும். ஸோ இவரை தேவன் ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக, ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மராக, ஒரு எலக்ட்ரிஃபை டிரான்ஸ்ஃபார்மராக அதை சரியாக கையாண்டால் அவர்கிட்ட இருக்கிற அந்த இதை சரியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. நான் ஏன் இதெல்லாம் ஓப்பனாக அசை ஒரு பாஸ்டராக, ஒரு அப்போஸ்டலராக, ஒரு பிஸ்னஸ் மேன் ஏன் ஓப்பனாக சொல்கிறேன்னா, இதுக்கு பக்க பின்னாடி ஒரு ஒவ்வொரு ஃபீல்டுங்க, நீங்கள் எல்லாம் சினி ஃபீல்டை பெருசாக சொல்கிறீங்களா, சினி ஃபீல்டில் இருக்கிற ஒவ்வொரு அந்த இதை பேட்டிகளை நான் பார்ப்பேன். எங்கள் கமலஹாசனுடைய பிறந்தநாள் வடிவேல் பேசுகிறாரு, அண்ணன் 60 வருஷம் எப்படின்னா இருந்தீங்க அப்படிங்கிறாரு அந்த ஃபீல்டில். அதுதான் கிறிஸ்டியன் ஃபீல்டும், அம்மா 10 வருஷம் நீங்கள் நல்ல தேவ மனுஷனாக இருந்தீங்களா உண்மையிலே. நீங்கள் ஏதோ சினி ஃபீல்டு ஏதோ அங்கே போனால் ஒற்றுமையாக, நான் வந்து நிறைய பேரோட பழகிறேங்க, நிறைய பேரோட பழகிறேன், சினி ஃபீல்டில் உள்ள நடிகர்களோட பழகிறேன், நிறைய பேர்ட்ட போகிறேன். நீங்கள் நினைக்கமா இல்லை, ஒரு ஒரு நடிகருக்கு நான் பெட்ரோல் போட்டேன் உண்மையிலே. அந்த பெட்ரோல் பல்கில் இப்போ இறங்கும் போது தான் சென்னையில் இவர் வந்து அருணாச்சலம் படத்தில் தம்பியாக, இவருக்கு இன்னாருக்கு தம்பியாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கே தெரியும், ஓ இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காருன்னு. பெட்ரோல் போட நிறைய நடிகர்கள்ட்ட பைசா கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஃபீல்டுனா ரொம்ப சூப்பராக இருக்காங்க, பொலிட்டிக்கல் ஃபீல்டு அதுக்கு பயங்கரம். ஆனால் ஒன்றே ஒன்று, எந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க என்பது அல்ல, எந்த ஃபீல்டில் யாருடையவராக நீங்கள் இருக்கீங்க, யாருடைய பிரதிநிதியாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ உடைய மகனை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு, இப்போ நான் வந்த பாருங்க, ஸோ நல்ல வரவேற்றார், முன்னாடி இருந்து உட்காருங்கன்னு சொன்னார், இல்லை நான் அங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. ஸோ ஒரு நல்ல ஒரு அன்பை காமிச்சார். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் ஜோசப் பிரதர் எனக்கு நல்லா தெரியும், எங்களுடைய அக்கா வந்து சர்வைட் கான்வென்ட்டில் ப்ரின்ஸிபலாக இருந்தாங்க. அப்போ பிரதர் வந்து சூர்யா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஃபேப்ரிகேஷன் கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க ஸ்ட்ரகிளிங் பண்ணது எனக்கு தெரியும், நான் பர்சனலாக பேசினது கிடையாது. நான் வந்து பார்க்குறேன், எனக்கு முன்னாடி சாட்சி சொல்கிறதுக்கு பிரதர் ஸ்டீவ் அவங்க ஜோசப் பிரதர் வராங்க. அவங்களுக்கு ரொம்ப பழகலை, பட் அவங்க அந்த இடத்துல ஸ்ட்ரகிளிங் பண்ணி எங்கள் அக்காட்ட கூட ஒரு தடவை திட்டு வாங்குறதுலாம் நான் வெளியே வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸு எங்கள் அக்கா தானே ப்ரின்ஸிபாலு, பயங்கரமான அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போது பிரதருக்கு வந்து அந்த பிஸ்னஸில் அவ்வளோ சக்ஸஸாக போகல எனக்கு தெரியும் நல்லா. திடீர்னு பார்க்கேன் 60 லட்சரூபா கார் வச்சுருக்கேங்காரு, எனக்கு இப்போ கோடிகள் எங்கேருந்து வருதுன்னு தெரிலங்காரு, இந்த சபை தான் என்னை மாற்றுச்சின்னு சொன்னோன்னே, இங்கே இருக்கிற எல்லாரும் ஈர்க்கிற அந்த விதத்தை பார்த்தேன். ஆஹா, என் சபையில் யாரையும் கைத்தட்டு கால் தட்டு மூக்கத்தட்டுலாம் சொல்கிறதே கிடையாது, அவங்களாம் தட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது நான் ஒரே இடத்துல பார்த்தது இங்கே சாம்பிட்டேன். சாம்பி சர்ச்சிலையாவது எங்கள் சர்ச்சிலையாவது உட்காந்துட்டே இருப்பாங்க, சர்ச்சில் எல்லாம் நின்றுகிட்டே இருக்கும்,
ஃபேன்ஸ் ஆடுது, விசில் அடிக்குது, நிற்கிது. ஆனால் யார் எல்லாரும் அப்படியே உறிஞ்சி எடுக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தேன், பயங்கரமான டிரான்ஸ்ஃபார்மராக இருந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனும் ஆயிருக்காரு, அநேகரை டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. இது பயங்கரமாக ஆயிருக்காரு சொல்லிட்டு நான் சொன்னேன். நல்ல வேலை என்னை விட்டு நீங்கள் 8 வருஷம் பிரிஞ்சிருந்தீங்க, வெளியே வந்து சொன்னேன். அவர் ஏற்றுக்கல, அவர் ஏற்றுக்கிடவே இல்லை. நல்ல தலைவர்கள் அப்படி ஏற்றுக்கிட மாட்டாங்க, உள்குத்து. அதனால தான் நல்ல தலைவராக இருக்காரு. இப்போ இமான்ட சொன்னால் ஆமாண்ணே உங்கள்கிட்ட 8 வருஷம் தள்ளியிருக்கேனே அப்படிம்பார். ஏன்னா அவர் நினைக்கிற இடத்துல நான் இல்லைன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு, தப்பு தான், சீக்கிரத்தில் உணர்வார் அது வேற. ஆனால் பாலா பிரதர் என்ன சொல்ல தெரியுமா, அப்படிலாம் கிடையாது பிரதர், என் ஃபோனில் 4 மணி நேரம் பேசணும், நல்ல வேலை ஃபோனில் பேசணும், டேட்டா பேசினா அதையும் கார் இந்த கார் நிற்கியா, இவர் பைக் நிற்கியா, அதனாலே பைக்கில் வந்தேன் பிரதர். நீங்கள் கார் உள்ளோட மாட்டேங்குன்னு தெரியும், அதனால தான். ஏன்னா இவர் கார் ஏன் இங்கே நிற்கி அப்படின்னு அப்படி சொல்லும் போது அவர் சொன்னார், நான் 8 ஆண்டுகள் ஒரு அண்ணனை மிஸ் பண்ணிட்டேன் சொன்னார் பாருங்க. அது உண்மையிலே இல்லை, இவர் திரும்ப ஏன் இப்படி சொல்கிறார், திரும்ப சொன்னார், உங்களை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் பிரதர். நானும் பால், அவருடைய நெருங்கிய நண்பர் வந்து பால் கோயம்புத்தூர், அவருக்கு அப்போ உங்களை யாருமே தெரியாது. பால் சரவணன், அதாவது அந்த டீச்சருடைய அந்த தமிழ் டீச்சருடைய தம்பி சிவகுமார், சிவகுமார் தென் பாம்பேயில் ஒருத்தர் இறந்துட்டார்ல நோவா, நோவா இவ்வளோதான், இவ்வளோதாங்க. ஆனால் திடீர்னு வந்து உள்ளே வந்து பார்க்க, எல்லாரும் இவர் மூலம் தான் நான் ஆசைக்கப்பட்டேன், இப்போ எல்லாம் சாட்சி சொல்கிறீங்களே இவர் மூலம் தான் சொன்னோன்னு உண்மையிலே பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்ல வேலை 8 வருஷம் என் கூட இருந்தால் சர்ச்சை ஆரம்பிக்க விட்டுருக்க மாட்டேன், பிடிச்சே நீ ஆரம்பிக்க மாட்டேன் சொன்னீங்களா பிரதர், ஏன் பிரதர் ஆரம்பிச்சிங்க, 2 வருஷம் சண்டை போட்டே வந்திருப்போம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நல்ல வேலைங்க, 8 வருஷம் எங்களை விட்டு ஒரு பிரித்து வச்சுருந்தார் பாருங்கள், சூப்பராக உருவாயிட்டாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், தேவன் எந்த நேரத்தில் யார் மூலம் எதை செய்யணுமோ அதை செஞ்சிருவார். சில நேரத்தில் யார் அவர் நம்மளை விட்டு பிரித்து கொண்டு போகணுமோ அவட்டை பிரித்து கொண்டு போகிறாரு. ஆனாலும் நம்ம மனப்பூர்வமாக எதுவும் ஒரு பிரிவினெல்லாம் கிடையாது, ஏற்ற சமயத்தில் திரும்பவும் ஒன்றாக்குறாரு. அது பிறகு செய்கிறாரு பாருங்கள் விஷயம். உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம மோசேயும் மோசேயுடைய பிரதர் ஆரோன் பிரிஞ்சிருந்தாங்கங்க, பிரிஞ்சிருந்தாங்க, 40 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. திருப்பியும் எனக்கு யார் பாருங்க, ஏ நீ எல்லப்பா அவன் தான் மவுத் பீஸு, சரியா? அப்போ தேவன் உங்களை சில பேரை பிரிக்காருன்னா கவலையப்படாங்க. இன்னைக்கு இத்தனையோ பேர்களை உருவாக்க இந்த அருமையான ஒரு இது பாலசேகர் அவர்களை ஒரு பாஸ்டராக ஒரு ஒரு பெரிய ஒரு நான் வந்து ஒரு பாஸ்டர்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஒரு எனக்கு அது பிடிக்கவே இல்லை, ரிலீஜியஸாக இருக்குது பிரதர். எனக்கு ஒரு அடுத்த பிரதர் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும், வாட் இஸ் த மீனிங் ஃபார் ரிலீஜியஸ், எனக்கு அது புரியவே இல்லை. எல்லாரும் மதம் மதன்றாங்க, அது முக்கியமாக நம்ம குரூப் பேசுகிறோம், இந்த நியூ கவர்னண்ட் பிரசங்கியாக இருக்கலாம், அடுத்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணணும் பிரதர், நீங்கள் நான் ஜெசடியான்னு பண்ணணும். அது என்னது ரிலீஜியஸ் எனக்கு உங்களை பாஸ்டர், ஒரு ப்ராஃபட்டு, ஒரு அரண்மனை, இந்த மாதிரி 1000 இல்லை பிரதர், அன்லிமிட்டட் உங்களுக்கு வந்து தயவு செய்ய நோ பவுண்ட்ரி, தெர் இஸ் நோ பவுண்ட்ரி. ஏன்னா கடவுளுக்கு பவுண்ட்ரி கிடையாது, உங்களுக்கு பவுண்ட்ரி கிடையாது, கடவுள்கிட்ட ஒரு சூட்கேஸ் கிடையாது, உங்களுக்கு ஒரு சூட்கேஸ் கிடையாது. வேர்ல்டுலேருந்து வேர்ல்டு வந்துச்சு, அதே போல் உங்கள் வேர்ல்டுலேருந்து வேர்ல்டு, ஆமேன், அது வந்துகிட்டே இருக்கும், ஆமென், அன்லிமிட்டட் ஆமென், கவுண்ட்லெஸ் பிளெஸிங், ஐ ஸ்பீக் த கவுண்ட்லெஸ் பிளெஸிங் இன் ஜீசஸ் நேம், சரியா? அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுடைய 8 ஆண்டு வளர்ச்சியை பார்த்து. எனக்கு கொடுத்து கொடுத்தும் பெருமையும் வந்தது இல்லை, மற்றவங்களை பார்த்து உண்மையிலே சொல்கிறோம் பொறாமையும் வராது சாம் பிரதர். உண்மையிலே எனக்கு என்னென்னு தெரியல, இப்போ நீங்கள் என்னை விட நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு உண்மையிலே ஒரு பொறாமை அந்த இது வராது. ஏன்னா என் சகோதரர் அல்லவா 60 லட்சம் ரூபா கார் வாங்கியிருக்காரு, என் சகோதரர் அல்லவா அவர் உயர்ந்த இடத்துல நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், ஜோசப் பிரின்ஸ் பாஸ்டர் சொன்னது ஃபாஸ்டர், ஜோசப் பிரின்ஸ் வந்து நான் வெறுப்பேன், ஏன் தெரியுமா, அந்த இமான் மாதிரி அவர் வந்து ஸ்டைலாக ஜீன்ஸ் பட் போட்டு வருவார். அப்போது அவரை நான் எப்படி பாஸ்டர்னு ஏற்றிட முடியும், ஏன்னா நான் 28 வருஷம் பெந்தகோஸ்து பாஸ்டர்லா. இவர் தான் சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் அவசரப்பட்டு நிறைய பேரை நீங்கள் பேசுகிறீங்க பிரதர், இப்படி தான் என்கிட்ட பேசினார். எனக்கு அவருக்கு ஒரு 6-7 வயசு வித்தியாசம் இருக்கும், அடிச்சார் பாருங்க அடி, நீங்கள் பேசாங்க பிரதர், பொறுமையாக இருந்து பாருங்கள். உங்களுக்கு தான் நிறைய ஊழியர்களும் தெரியும், அதே மாதிரி ஜோசப்னு சரியாமல் இருக்கணும். இந்த சிங்கப்பூரில் ஒன்று டான்ஸ் ஆடிட்டே இருக்குமே, அது ஆமாம் அவங்கள தான், இந்த பசங்கள்லாம் பயங்கர ஒரு ஜீன்ஸு ஒரு ஒட்டின ஒரு மாதிரிலாம் இருக்குது, அவனை பார்த்தா மைக்கேல் ஜாக்சன் பரவாயில்ல மாதிரி தெரியுதே பிரதர். அதெல்லாம் பாருங்கள் பிரதர், அவசரப்பட்டு பேசாங்க பிரதர், இல்லை அவர் கிண்டத்தாகினே கிண்டல் பண்ணுறாரு ஃபெய்த்து ஃபெய்த்துன்னு, அதெல்லாம் இல்லை பிரதர் நீங்கள் பார்க்கணும் சொல்லிட்டு ஒரு சீடியை கொடுத்தார். அதுதான் பார்த்தேன், ஏன் ஏற்கனவே பார்த்ததில்ல இவரை வேண்டாம் என்று மறுத்தவர்களா, அப்போ தான் பார்த்து
அந்த ஜோசப் பிரின்ஸ் பாஸ்டர் தான் அப்பவுமே இந்த பாருங்கள் பஃபரிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த செல்ஃபோனில். இன்டர்நெட்லாம் இந்தியாவில் திருநெல்வேலியில் சரி கிடையாது, ஆனாலும் 400 ரூபா 500 ரூபா போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் லோட் ஆகிறதுக்கு ஃபோனில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு தான் நான் பிரதர் மூலம் தான் நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ பாருங்கள் அந்த ஒரு நல்ல ஒரு இருதயத்தை அவங்க லைஃப்பில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நம்முடைய லைஃப் வந்து எப்படி இருக்கிறோம் என்பது அல்ல, எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு படத்தோடையே அவர் வாழ்ந்தார். எப்படி இருப்போம், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இடத்துல இருப்போம் அப்படி என்கிற படத்தோடே ஒரு வாழ்ந்த ஒரு தெய்வ மனிதனாக தான் நான் பிரதர் பாலாவை நான் பார்த்தேன். நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய சத்தியங்கள், இப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த செக்டர் ரிலீஜியஸ்னால் என்னங்க, எப்போ பார்த்தாலும் மதம் மதன்றாங்க. அப்போ நான் கேட்பேன் மதம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பேசி ஆக வேண்டியிருக்கு. இப்போ ஏதாவது ஒன்று பேச பிரதர், நீங்கள் ரிலீஜியஸ் பிரதர் என்னடா இந்த கிரேஸ் ஆல்ட்டை இப்போ பார்த்துருக்க வேண்டியிருக்கு, இந்த கிரேஸு ஃபெய்த்து லைஃபு இவங்க பேசுகிறவங்க எல்லாம் பிரதர் நீங்கள் ரிலீஜியஸ் பிரதர் என்ன இப்படி சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு நிச்சயமாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். எதுங்க ரிலீஜியஸு, எது ரிலீஜியஸ்? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆழமாக கருத்துக்களிலே சத்தியங்களிலே ரொம்ப ஆழமாக தேவன் அவரை வைத்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய செய்யப்படுறாரு அதில். எனக்கு இந்த போன வாரம் ஆண்டவர் தெளிவாக சில வசனங்களை எனக்கு தந்தார். அதை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கும் அதை ஃபேஸ்புக் மூலம் சும்மா இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு லைவ் பண்ணோம். அதை தான் பிரதர் பாலாவுக்கும் தேவன் தந்தார். அந்த வாசிக்கிறேன், சில வசனம் மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்குறபடி நான் மைக்கை கொடுத்துட்றேன். ஆதியாகமம் 28:3-4 அது என்ன சொல்லுதுன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல மக்கள் கூட்டமாக உன்னை பழுகவும் பெருகவும் செய்து தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சொந்தமாக்கி கொள்ள ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக. ஆமேன். பிரதர் நீங்கள் பல மக்கள் கூட்டம், இந்த தமிழ் ஏன் மலையாளி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எட்டு திசையிலிருந்தும் தேவன் உங்களை பெருகச் செய்ய போகிறார். எல்லாருக்கும் நான் ப்ராஃபிட்டாக சொல்கிறேன், அசன கோஸ்டாக சொல்கிறேன். உங்கள் பிஸ்னஸை இந்தியாவில் மட்டும் வைக்காதீங்க. நேற்று நைட்டில் கூட எங்கள் கசின்ஸ் ஒன்லின்னு ஒரு குரூப் வச்சுருக்கோம், அதில் நான் தான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஜூம்குள்ளே வாங்க, எம்எஸ் டீமுக்குள்ளே வாங்கினேன். எல்லா டீமுக்குள்ளேயும் வந்துடும், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், ஏன் எம்எஸ் டீமுக்குள்ளே நான் வரணும், மைக்ரோசாஃப்ட் நம்ம ஏன் உண்டாக்கக்கூடாது, இந்த மாதிரி பெருசு பெருசாக நம்ம ஏன் வந்து சில நமக்கு ஏன் ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜ் வரக்கூடாது நமக்கு ஏன்? இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு தேவன் ஒரு சின்ன ஒரு பொறியை தட்டிட்டான்னு வச்சோங்களேன். இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னு ஒன்று வந்ததுனால தானே ஒருத்தனுக்கு வந்திருக்கு, அந்த ஃபேஸ்புக்கில் ஒன்று ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஒரு செயலி வாட்ஸ்அப், ஒரு செயலி, ஒரு தாட், அந்த தாட் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் உண்டாக்குது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தேவன்ட்ட வைஸ்லி பீப்புளாக இருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன், ஆண்டவர் ஒரு அன்லிமிட்டட் லெவலில் நான் போகணும். அந்த நாதஸ்வரம் தம்பி 10 கோடி ரூபா அமெரிக்காவில் வாங்கிட்டு வரும்போது அவன்கிட்ட பேட்டி கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து மூணில் போய் அந்த வாசிக்கணும், அந்த மூணுக்குரிய அந்த பீஸை மூணில் போய் வாசிக்கணுங்கிறான். இது சின்ன பையன், 11 வயசில். ஸோ நான் என்ன சொல்கிறேன், உங்களை தேவன் பல மக்கள் கூட்டமாக, உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒவ்வொரு அரசியல் காரியங்களும் சரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் செக்டராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மினிஸ்ட்ரி செக்டராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ட்ரைனிங், உங்களுடைய நல்ல எண்ணம், அநேகரை உருவாக்க வேண்டும், அநேகரை அதுதான் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. நான் வந்து அனாயிண்டிங், ஸ்பிரிச்சுவல் மிராக்கல் பவர், ஹோ ஃபயர், அவங்க உருவாக்கணும் பிரதர், உருவாக்கணும் பிரதர், ட்ரைனிங் கொடுக்கணும். நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், ஜனங்கள் உருவாக்கணும். அது உங்களுக்கு ஆண்டவர் பிரதர், பல நாட்டு மக்கள் மட்டுமல்ல பல மக்கள் கூட்டமாக நீங்கள் பெருக போகிறீங்க. நீங்கள் அடுத்த தடவை நடத்துகிற ஒரு மீட்டிங்கில் சிஸ்டர், ஆமாம் சிஸ்டர், அவர் தான் உங்களுக்கு நடக்க போகுது. பாப்பா தம்பி வரலையோ, ஜோஸ்வா தம்பி இருக்காரா, ஜோஸ்வா எல்லாரையும் நான் சொல்கிறேன், கத்தர் உங்களுக்கு ஒரு அருமையான அப்பா அம்மாவை தந்திருக்கிறார். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நிறைய எங்களை போல் அண்ணன் தம்பிகளை தந்திருக்கிறார். நீங்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது, நீங்கள் சாதாரண நபர்கள் கிடையாது. உங்கள் அப்பாவுடைய தரிசனத்தில் நீங்கள் நிற்கிறீங்க, நான் நம்புகிறேன். ஒரு அடுத்த தடவை பிரதர், ஒரு நீக்கரோ, ஒரு எத்தியோப்பியன் வரணும் நம்ம 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 இடத்துக்கு, ஒரு சைனீஸ் வரணும், நம்மளை மாதிரி மா வீரர்கள் மா நிற இந்தியர்கள் வரணும், ஓகே, யூரோப்பியன்ஸ் வரணும், அமெரிக்கன்ஸ். நீங்கள் நடத்த போகிற அடுத்த மீட்டிங்கில் பல மக்கள் கூட்டம் ஒன்று சேரப்போகுது.
இது இது அவருக்கு சிம்பிள் இல்லை. ஹலேலூயா. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். என்கிட்ட தேவன் சொன்னார், நீ ஏன் புள்ள என்ன மாதிரி இரு. நான் பீட்டரை மாதிரி இருக்க போகிறேன், நான் வந்து ஜோசுவா மாதிரி இருக்க போகிறேன், நான் வந்து சாமுவேல் மாதிரி இருக்க போகிறேன்னு. சாம்பிரதர் பாலசேகர, ரஃபேலை, இமான, ஜோசப் பிரதரை, நண்பர்களை, எனக்கு அவங்க வேறு பேர் தெரியாது, ஸ்டீஃபன் பிரதரை, ஜவஹர் பிரதர், உங்கள் எல்லாரும் தேவன் ஏன் அழைத்திருக்கிறார்? அப்பாவை போல வாழ. ஆமென். தகப்பனை போல வாழ, தகப்பனுடைய இறுதியத்தோடு போல வாழ. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஜோசப் பிரதர்களை தேவன் பாலசேகர் பிரதர் மூலம், எத்தனையோ ஜோசப் பிரதர்களையும், ஸ்டீஃபன் பிரதர்களையும், ஜவஹர்களையும், எத்தனையோ பேர், சாம் பிரதர், இமானுவேல் பிரதர், இந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணி ஒன்று உருவாக்கியிருக்கிறீங்க பாருங்கள். அது அருமை பிரதர். எனக்கு எனக்கு ஜோசப் பிரதர் என்னைய தெரியுமா? எனக்கு தெரியாது. என்ன அவங்களுக்கு எனக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். அவங்க லைஃப், நான் எல்லாருடைய லைஃப்பையும் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போன, நடராஜா ஸ்டோர் மார்க்கெட்டில் பெயிண்ட் கடை தெரியுமா, எனக்கு பிடிச்ச ஒரு கவர்ந்த ஒரு பிஸ்னஸ்மேன், அப்படி சேரில் இப்படி இருப்பார். அப்படி சொல்லும் போதே பின்னாடி திரும்பி ரெண்டு பேசிட்டு, நீ என்ன செய்கிற, உங்களுக்கு என்ன வேணும், அப்படி எங்கிட்ட அன்பாக பேசி, இங்கே ஏட்ரா, திருப்பி உங்களுக்கு என்ன வேணும். ரொம்ப கமலஹாசன் தோற்றுடுவார், கமலஹாசன் தோற்றுடுவாரு. நடராஜ ஸ்டோர் பெயிண்டர் முதலாளியை பாருங்கள் போய், அப்படி ஏட்ரா சார், உங்களுக்கு என்ன வேணும், இந்த கண்ணாடி போட்டிருக்கீங்க, இந்த கண்ணாடி உங்களுக்கு சார், உங்களுக்கு தான் சார், ஹலோ. அப்போ நான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் படிப்பேன். நான் இன்றைக்கி எல்லாருடைய லைஃப்பையும், நான் நிறைய பேர் லைஃப்பை பார்த்து, இன்றைக்கி ஒரு ஒரு ஜிக்ஜாண்டிக் க்ரோத்தை பிரதர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர், நீங்கள் உணர்வுகளில் பட்ட காயம், நீங்கள் சின்ன வயசில் பட்ட தண்ணீர், நீங்கள் கடந்து வந்த பயங்கரமான வேதனைகள், அதெல்லாம் உங்களை பாதிக்காமல். இந்த எப்படி தெரியுமா, ஒரு ரெண்டு பெண்கள் உண்டு. ஒன்று வந்து, என் மாமியா என்னை கொடுமைப்படுத்தினா என் மருமலை வந்து பாரு அப்படி நிற்பேன், நான் கொடுமைப்படுத்துன்னு சொல்கிற ஒரு பெண். இன்னொரு பெண்ணு, என் மாமியா என்னை கொடுமைப்படுத்தினா என் மருமகளை மகளாக வச்சுருப்பேன். பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லா, இல்லை என்னுடைய டாட்டர் இன் கிரேஸ். இது ஜேபிட்ட காப்பி அடித்ததான். ஜோசப் பிரின்ஸ் ஜேபின்னு சொல்லாது, இங்கே திருநெல்வேலியில் பார்த்து லைவ் வேற போயிட்டு இருக்கு. ஓகே, ஜோசப் பிரின்ஸ்னு சொல்லிடுங்க, ஜேபி ஜேபின்னு சொல்லியாங்க. நான் என்ன சொல்கிறேன், திருநெல்வேலியில் பார்த்து ஜோசப் பிரின்ஸுடைய இதில் நான் உண்மையிலே, நீங்கள் நீங்கள் டா நீங்கள் பிரதர் நிறைய உங்கள் மூலம் ஆண்டவர். ஒரு பிரதர் இன் லா கிடையாது பிரதர், பிரதர் இன் கிரேஸ், சிஸ்டர் இன் கிரேஸ், டாட்டர் இன் கிரேஸ், ஓ சன் இன் கிரேஸ். அது உங்கள் லைஃப்பில் நான் பார்த்துட்டேன். ஆனால் இனி இந்த இந்த சென்னையிலேருந்து என் மீட்டிங் வந்தாங்கலாம் இருக்கக்கூடாது. அமெரிக்காவிலேருந்து தமிழின் வந்ததெல்லாம் வேண்டாம், அமெரிக்கன் வரணும். யாருங்க பாலசேகர், ஹூ இஸ் பாலசேகர் அப்படின்னு கேட்டு வரணுங்க. ஆமே, ஹல்லேலூயா. ஒரு அப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை நான் பார்க்குறேன். என்கிட்ட ஆண்டர் பேசினாரு, உங்களுக்கு ஜவஹர் பிரதர் சொன்னதுலேருந்து என்கிட்ட இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஜவஹர் பிரதர் சொன்னாங்க, கத்தர் உங்களுக்கு பேசினார், நான் கதை அடிக்கிறது இல்லை, அது உங்களுக்கு நடக்க போகுது. பல மக்கள் கூட்டம், ஒரு இன்டர்நேஷனல் லெவலை, ஒரு குளோபல் லெவலை தேவன் அதை செய்ய போகிறார். அடுத்தது உங்களுக்கு, நம்ம எல்லாருமே கலாத்தியர் 3:13-14 இருக்கிறோம், அந்த ஆபிரகாம் குண்டான ஆசீர்வாதம். இது கலாத்தியரில் பவுல் பேசுறதுக்கு முன்னாடியே எப்போ பேசிட்டார் பாருங்க, ஈசாக்கு. ஈசாக்கு பவுல் வந்து ஒரு 1200 வருஷத்துக்கு அடுத்தது பேசுறத, 1200 வருஷத்துக்கு முன்னாடியே ஈசாக்கு மௌனப்பா சொல்லிட்டாரு. ஆபிரகாமுக்கு உண்டான, தாத்தாவுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லலை, அவர் தாத்தாவா பார்க்கல, அவர் தேவன் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை பார்த்தார். அதான் ஆபிரகாம்ன்றாரு, ஏ உன் தாத்தா மாதிரி இருப்படா அப்படின்னு சொல்லலை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். தயவுசெய்து இவங்களை ஒரு சாதாரண ஃபிசிக்கல் ரிம்ல பார்க்க வேண்டாம், ஸ்பிரிச்சுவல் ரிம்ல தான் நான் பிரதர் பாலாவை பார்க்குறேன், உங்களை எல்லாரையும் நான் பார்க்குறேன். அதனால தான் நான் வந்தோடனே உங்களை எல்லாரையும் நான் இப்போ ஜவஹர் பிரதர் நான் பார்க்குறேன்னா, ஒரு 10 பேங்க் ஆரம்பித்து அதுக்கு என்ன கூப்பிடணுமே தவிர, சும்மா வந்து பாஸ்டர் ப்ரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், ஆ நல்லா இருக்கேன் ஜவஹர், நல்லா இருக்கேன் ஜவஹர் பிரதர். பாஸ்டர் எனக்கு வந்து எஸ்பிஐயில் ஒரு மேனேஜர் பதவி கிடச்சிருக்கு. சி, இதுதானா உங்களை ஆண்டவர் ஒரு எஸ்பிஐயில் மேனேஜர் பதவிக்கெலாம் அழைக்கல பிரதர். நான் வந்து ஐசிஐசிஐ அல்ல, நான் அதுக்கு மேலே தேவன் என்னை வைத்திருக்கிறார். பல தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா நான் 10 பேங்க் வச்சுருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் இப்போ அப்படிதான், இப்போ கேட்ரிங் பிரதர் ஸ்டீஃபன் இருக்காங்கன்னா, உங்களை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் வெறும் சென்னையில் போய் பண்ணிட்டு வந்துட்டேன் பிரதர் அப்படி சொல்கிறது இல்லை, எனக்கு யூஎஸில் ஒரு ஆர்டர் இருக்குது. என்ன ஆர்டர் பிரதர்? இத்தாலியன் ஃபுட்.
Oh, can you make Italian food? Italiana, mango, mangoli. எந்த ஃபுட்லாம் ஆக்கும் பிரதர்? மங்கோலியா? ஆமாம், மங்கோலினால ஆக்கும். மெக்சிகன் சிக்கன்? மெக்சிகனா? நான் சொல்லு, நீங்கள் செட்டி நாட்டிலே இருக்கீங்க. இன்னைக்கு செட்டி நாடு சிக்கனா பிரதர்? எனக்கு எப்பாம் பாரு, செட்டி நாடு, செட்டி நாடு. இத்தாலியன் சிக்கன் பண்ணுறக்காக இத்தாலிக்கு போகக்கூடாது, அமெரிக்காவுக்கு போகணும். அமெரிக்கன் கேஎஃப்சி சிக்கனை பண்ணுறக்காக இத்தாலிக்கு போகணும். அதுக்காக ஒரு சொந்த ஃப்ளைட்டு, ஒரு சொந்த ஃப்ளையிங் காரு. எனக்கு இந்த ஆடி பிஎம்டபிள்யூ மேலே எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது, ஆசையும் கிடையாது. நேராக ஃப்ளையிங் கார், 3 கோடி, வெறும் 3 கோடி. எப்பண்டா விடுவான்னு காத்துட்ருக்கேன், விடவே மாட்டேங்க. ஃப்ளையிங் கார், நேராக ஃப்ளையிங் கார். பிரதர் ஜோசப்புக்கு நேரம் இருக்காதுல்ல, எப்படி நேரம் இருக்கும்? கோயம்புத்தூருக்கு போகணும், திருப்பூர் போகணும், சென்னைக்கு போகணும், பாம்பேக்கு போகணும், பெங்களூர் போகணும். ஃப்ளையிங் கார் இவான் பிரதர், ஃப்ளையிங் கார். 10 நிமிஷத்தில் அண்ணே மாடியில் நிற்கம்ண்ணே. ஜோசப் அங்கேருந்து மும்பையில் இருக்கேன். இப்போ எங்கள் பிரதர் நேற்று தானே, இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மும்பை நீங்க, இப்போ சென்னைங்க. ஃப்ளையிங் காரில் வந்துட்டேன், டிராஃபிக் கொஞ்சம் லேட்டாச்சு மேலே கிடைக்கிறதுக்கு. ஆமே, அதுக்கு டீலர் ஆகணும் இங்கே இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன். ஃப்ளையிங் காருக்கு நான் டீலர் எடுக்கணும். இல்லாதவைகளை இருக்கதை போல பார்க்க ஆரம்பிங்க. ஹலேலூயா. டோன்ட் புட் எனி லிமிடேஷன், டோன்ட் புட் எனி பவுண்டரி லைன். ஹலேலூயா. எனக்கு நீங்கள் இப்போ ஜெஸ் பிரதர் இமான் மன்னிச்சுக்கிடணும், நீங்கள் இப்போ ஜஸ்டினை பார்க்குறீங்க, நீங்கள் இப்போ ஜெசடியானை பார்க்கீங்க. நாங்கள் ரெண்டு பேர் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கலக்கின ஆட்கள். அதனால் திரும்பவும் நாங்கள் ரீஎன்ட்ரி ஆகிறோம். நாட் ஃப்ரம் கோடங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. என் வாழ்க்கையில் முத முதல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் மோதிரம் கொடுத்து, தேங்க்யூ, தேங்க்யூ. இமான் பிரதர் உங்களுக்கு இன்னும் நான் என்கிட்ட பழகலை. நீங்கள் இன்றைக்கி ஜஸ்டின் பிரதரை பார்க்குறீங்க, இன்றைக்கி நீங்கள் ஜெஸ்வரியானை பார்க்குறீங்க. ஆனால் சாம் பிரதருக்கு தெரியும், ஜஹருக்கு தெரியும், நானும் பாலசேகர் வந்து ஒரு குடிசையில் எங்கள் வீட்டில் ஒரு ஒரு ஏசி சர்ச்சு உண்டு, அது கீழே இறங்கணும்னு 3 படி இருக்கும். அதில் வந்து கீழே நாங்கள் அந்த செட்டில் பேசிகிட்ருப்போம். அப்போவுமே இந்த தரிசனங்களை கண்டோம். அப்போ எங்களுக்கு உண்மையிலேயே ஜெசரியன் பிரதர் அதுக்கு பிறகு தான் தமிழன் டிவியில் ஃபஸ்ட்டு வாராரு, அதுக்கு பிறகு. ஆனால் அதுக்கு முன்னாடியே தேவன், நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ரீஎன்ட்ரி. நாட் ஃப்ரம் கோடம்பாக்கம், நாட் ஃப்ரம் பாலிவுட் ஆர் ஹாலிவுட் ஆர் கோலிவுட், நம்ம ஃப்ரம் நெல்லை. ஏங்க, நான் ஏன் பாலிவுட்டுக்கு போகணும்? அதை விட நான் நீங்கள் எல்லாமே மாற்றி செஞ்சீங்களே. நான் ஏன், நான் நினச்சேன், இப்போ கவரிங் விற்றுட்டுருக்கேன், என்னுடைய நான் ரீட்டைல் பிஸ்னஸ் மாதிரி இருக்கேன், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறேன், சர்ச்சு நிறைய எஜுகேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்போ நான் ஒன்று யோசித்தேன், நம்ம சீக்கிரத்தில் வைரக்கடை வச்சுட்டு அந்த வைர வியாபாரியாக மாறிட்டு அதுக்கு அடுத்தது வைரத்தின் மைண்ட்ஸ். அதை வந்து நான் சேர்ந்திருக்கணும். அந்த உங்களுக்கு கடவுள் தரப்போகிறாரில்ல, 50 ஏக்கர், 100 ஏக்கர், 250 ஏக்கர், 500 ஏக்கர். இன்றைக்கி முடிவெடுற கடையில் நைஸாக சட்டுற ஏவா அப்பா அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர்ண்ணே உங்களுக்கு ஒரு 7 ஏக்கர் ஒரு டாக்டர்கிட்ட இருக்குது, வாங்கிடுவோமாண்ணார். எங்கேன்னு கேட்டேன், அந்த பெல் கிரவுண்டுக்கு பின்னாடி இருக்குனாரு. போங்க பிரதர், எனக்கு குறைஞ்சது 50 ஏக்கர். சாரி, நீ அவ்வளோ ரூபா வச்சுருக்கீங்களா? அவ்வளோ ரூபா ரூபா எதுக்கு பிரதர்? வேட் இருக்குல்ல, உங்களுக்கு புரியலையா? நீங்கள் ஒன்றை செய்வதற்கு தேவை பணம் அல்ல, நல்ல மனமும் நல்ல வார்த்தை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் பிரதர், நீங்கள் எல்லாம் நினைக்கீங்க பிஸ்னஸ். என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லிக்காங்க, என் ஊழியத்தில் உங்களை மாதிரி பணம் பிரதர் நீங்கள் இருக்கு கொடுக்கீங்க. போயா, இல்லாததுக்கு முதே கொடுத்தேன். என்னத்தை கொடுத்தேன்? என் கை என்கிட்ட இருக்கிற சயின்டிஃபிக், நான் பாலிடெக்னிக் படிச்சேன், சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கொண்டு கொடுத்தேன், ஒரு பழைய கம்ப்யூட்டர் கொண்டு கொடுத்தேன், பழைய சேரை கொடுத்துருக்கேன், ஒரு பாஸ்டர் திரும்ப அனுப்பிட்டார், கொடுத்தா புதுசாக கொடு. அவருக்கு ஒன்றுமே கொடுக்கலாது பிரதர். அப்போ அந்த தகப்பன் இருந்தீங்களா, அண்ணன் தம்பி இதயம், தம்பி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை, புதுச்சேர் கொடுத்துருப்பேன் என்று திரும்பி அனுப்பிட்டார் ஒருத்தர், ஒரு பாஸ்டர். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இருக்கிறத கொடுங்க ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எதை செய்வதற்கும் யூ நீட் வேட் அண்ட் குட் ஹார்ட். நீங்கள் எல்லோரும் நினைக்கிங்க பிரதர், மணி பல பேங்க் ஆரம்பிக்கணுமா? வார்த்தை, நல்ல இருதயம். நல்ல இருதயம்னா உங்களை தேவன் தான் பரிசுத்தமாக்குறாரு என்ற இருதயம், தேவன் தான் என்னை சுத்தமாக்குறாருங்கிற இருதயம்,
அடுத்தது கனவு காணும் பொழுது நீங்கள் எல்லாரும் அப்துல் கலாமே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்துல் கலாமே பைபிள் பார்த்தா படிச்சிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ட்ரீமை பற்றி ஜேக்கப்பில் பார்க்குறோம். அதே 28வது அதிகாரத்தில் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கு முன்னாடியே என் பைபிள் சொல்லிடுச்சு, ஆமேன், உன் ட்ரீம் அது ரியலாக மாறும். ஸோ பிரதர், நீங்கள் பல நாட்டு அதான் பிரதர், நான் அடுத்த கேம்புக்கு நீங்கள் என்ன கூடுறதா இருந்தால் அப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் பல மக்களுக்கு வேலை செய்யப்படுறீங்க. நீங்கள் இங்கிலீஷில் பேசணும்லாம் அவசியம் இல்லை. உங்கள் மொழியை வாங்கி நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது சைனாவுக்கு போகும், அது வந்து யூரோப்பியனுக்கு போகும், அது ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு போகும், அது அமெரிக்காவுக்கு போகும். அடுத்தது நான் முடிச்சிடுறேன். நீங்கள் ஆசைப்படுற மாதிரி சொந்தமாக்கி கொள்ள ஆப்ரஹாமுக்கு அருளிய ஆசுவாதம் தருவேன்னு சொல்லிட்டு இது போல் எனக்கு முடியல பிரதர், வா பிரதர், இதோடு எனக்கு முடியல. ஆவியான சொன்னார் நேராக யோவான் 1:50-51 சொல்லு. அதுதான் எனக்கு தேவன் போன வாரம் கொடுத்தாரு. இன்னைக்கு இதே தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, அத்திமரத்தின் கீழே உன்னை பார்த்தேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாள், இதிலும் பெரிதானவைகளை பார்ப்பாய். இதிலும் பெரிதானவனா ஒரு 200 கோடி அதெல்லாம் கிடையாது பிரதர். அதாவது நான் என்ன சொல்கிறேன், ரத்தம் தாட்டா 1,500 கோடி கொடுக்க முடியும்னா நான் குறைஞ்சது 1,500,000 கோடி கொடுக்க. நான் ரத்தம் தாட்டாவுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். இந்த மனுஷன் ஏன் வந்து நானோ கார் உண்டாக்குனாராம், அவருக்கு ரொம்ப ஹாவி வந்து ஜாக்குவார் கார் எடுத்துட்டு, அவருக்கு டென்ஷன் ஓவர் ஆகிடுச்சுன்னு வச்சோங்களேன், ஜாக்குவார் கார் எடுத்துட்டு அப்படியே தனியாக போயிடுவாராம், டிரைவரை தலை சொல்லிட்டு அவர் ஓட்டிட்டு போவாராம். அப்படி போய் பார்க்குறாரு, 4 பேர் ஒரு பைக்கில் போகிறாங்க பாதுகாப்பு இல்லாமல். அச்சச்சோ, இவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் சொல்லிட்டு தான் அந்த 1,50,000 ரூபா நானோ கார் உண்டாக்குற நல்ல இருதயம். இப்போ போன வாரத்துக்கு முதல் ரத்தன் தாட்டா ஒரு பெரிய ஒரு செமினாரில் கலந்துக்கிட்டுறாரு. அந்த செமினாரில் என்ன பேசுகிறாரு, இந்த குடிசை மாற்று வாரியத்துக்கு நீங்கள் திருப்பி திருப்பி பில்டிங் கட்டி கொடுக்குறீங்க, ஆனால் திருப்பி திருப்பி குடிசைகள் உண்டாகிறது, சேஞ்ச் யுவர் சிஸ்டம். அப்போ இங்க ஒரு ஆள் சேஞ்ச் யுவர் சிஸ்டம்ங்கிறாரு, 1,00,000 ரூபா கூட கொடுத்தாரான்னு தெரியல, ஆனா அவர் சிஸ்டம் சேஞ்ச் சொல்றாரு பாருங்க, அவர் ஒர்த்து. அப்போ அவர் மேல லைவ் போனதா கரவரையே காப்பாத்தோம், ஏன்னா அவங்க ஆட்சி வேற. அப்போ இங்க பாருங்க, நான் வந்து ரத்தன் தாட்டாவுடைய அந்த ஃபேஸ்புக்ல அதை பார்த்துட்டு கையை வச்சு, ஆண்டவரே அவர் வயசாகி போச்சு, அவர் சீக்கிரத்துல போயிடுவாரு, அடுத்தது என்ன எழுப்போம், என்னை போல அநேகரை எழுப்போம், உங்களுடைய ஜீவன் உள்ளவர்களை எழுப்போம். அதுல நீங்க இருக்கீங்க. அல்ல, ரஃபேல பார்க்கல, நான் பாலா பிரதரையும் பார்க்கறேன், சாம்பரை பார்க்கறேன், நண்பர்களை பார்க்கறேன், ஒவ்வொரு நண்பர்களையும் நான் பார்க்கறேன். ஹலேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, பில் கேட்ஸ் நீங்க பெருசா பேசிட்டு இருக்கிற காலம் முடிந்து போயிட்டு, உங்களுக்குள் இருக்கிறவரையும் உங்களையும் பெரிதாய் பேச ஆரம்பிங்க. ஹலேலூயா. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், ஆஹ், அவரை தெரியும், இவரை தெரியும், உங்களை சொல்லும்படி தேவன் வைக்க போகிறார். ஆமே, ஹலேலூயா. எனக்கு கொரோனால ரொம்ப வேதனை பாலா பிரதர், உங்களுக்கு அது புரியும், அந்த டெப்த்து புரியும். எனக்கு என்ன வேதனைனா, நம்மளை கூப்பிட்டு மோடி ஆலோசனை கேட்கல பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரஃபேல் இல்லை, பெரிய பெரிய நேம்ஸ் இல்லை, இந்த பெரிய பெரிய நேம் நம்மளை அழிக்கிறதுலே குறியாக இருக்குது, என்ன செய்ய. உண்மையிலே நம்மட்டலாங்க ஜோசப், நாலாங்க அந்த டேனி, நீங்களாம் அந்த ஜோசப், நீங்களாம் அந்த டேனி. நான் ரொம்ப அழுதேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இல்லை ஜோசப் பிரதருக்கும் இமானுவேல் பிரதருக்கும் பாலா பிரதருக்கும் இங்கே இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆர்ட்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணியிருக்கணும், வசந்த் பிரதருக்கும், இப்போ தான் ஃபேஸ்புக்கில் அவரை பார்த்தேன். அப்போ அவர் ஃபோன் அவர் இல்லை, உங்ககிட்ட பேசவே இல்லையா அவர், அவர் ஃபுல்லாக. அப்போ பைபிள் என்ன போட்டிருக்கு பாலா பிரதர், கால் லல்லு கால் லொல்லு அப்படி போடலை. நம்ம பாஸ்டர்ஸுக்கெல்லாம் கால் லல்லுன்னு ஆவியானவர், என்ன இருந்தாலும் 28 வருஷம் பெந்தகோசில் இருந்தனால தாக்குதல் இருக்க தான் செய்யுது, தாக்கி பேச. ஏன் நம்மளை ரொம்ப போட்டு தாக்குறாங்களா, கால் லல்லுன்னாராம் ஒரு பெரிய தலைவருக்கு. நான் சொல்கிறேன் கால் லல்லுன்னு ஏன்ட்ட பேசக்கூடாது, கால் லல்லுக்கு பேசணும், கால் பாலா, கால் சாம், கால் ரஃபே, கால் ஜவஹர், கால் ஜோசப், கால் இமானுவேல், கால் வசந்த். ஆண்டவரே சொல்லிட்டேன், ஆண்டவரே பாஸ்டர்னா எப்படி இருக்கணும், இந்த ஜிப்பா மீசையெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கி. நான் சொல்லுதேன், உன்னை விட வெள்ளைச்சட்டை வக்கீல் போட்டிருக்கான்,
ஒன்றை விட வெள்ளைச்சட்டை அரசியல்வாதி போட்டிருக்கான், ஒன்றை விட மீசை வைக்காம அங்கே பாம்பேயில் நடிகர் வீட்டில் இருக்கான். நீ மீசை வைக்கிறது பார்த்தா ஒன்றை விட அழகாகவும் இருக்கான். உன் முகத்தை பார்த்தாலேயே கோபமாக இருக்குது. வெந்த கோசு பாஸ்டர்ஸ் என்ன நான் வெள்ளையே வெள்ளை பிரதர் ரஃபேல் நீங்கள் கெட்டு போயிட்டீங்களே, கலர் ஷர்ட் போட்டிங்களே, அப்போவுமே சொன்னால இந்த குரூப் கூட சேராதீங்கன்னு. இப்போ வேறு இமான் நடத்துகிற மீட்டிங்லாம் போகிறீங்க, தேவையில்லாமல் லட்சம் வேறு கொடுத்துட்ருக்கீங்க, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? எத்தனை பேர் என்ன பேசுகிறாங்கங்கிறீங்க? ரஃபேல் பிரதர் உங்களெல்லாம் நான் ஒரு ஸ்டாண்டர்டாக நினச்சேன். நீங்கள் ரொம்ப இப்போ இறங்கி இந்த சின்ன பசங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த டான்ஸ் குரூப் கூட போயிட்டீங்க. ஆமாம், அந்த சின்ன பசங்க தானே டேவிட் த கிங்கு, இந்த சின்ன பசங்க தானே டேனி, இந்த சின்ன பசங்க தானே ஜோசப், சின்ன பையன் தானே ஏசு. சாம் பிரதர் உங்களை விட இளைவர், 33 வயசு, முடிஞ்சது ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரியை முடிச்சாரு, ஹிஸ்ட்ரிக்கு நடுவில் வந்து நின்னாரு, ஹிஸ்ட்ரியுமே ரெண்டா மாத்தினாரு, வயசு 33. தயவு செய்து இந்த டேவிட் மாதிரி வரப்போறேன், ஜோசப் மாதிரி வரப்போறேன், இந்த ஜோசப் சொல்லல, இந்த பைபிள் இருக்கிற இமான் மாதிரி வரப்போறெல்லாம் சந்திச்சிட்டு இருக்காங்க. இமான் வேல என்னோடு இருக்கிறார், கடவுளை போல வாழ போறேன், காட் லைக் லைஃப், காட்லி லைஃப். இந்த காட்லி லைஃப்னு மீசை எடுக்கிறது, ஜிப்பா போடுறது, அது நம்ம போடுவோமே ஒரு நாள், என்ன என்ன சொல்கிறீங்க, தப்பே கிடையாது. பட் லைஃப் வந்து வெள்ளைச்சட்டையில் முடிஞ்சு போச்சுன்னா எங்கள் அரசியல்வாதி எவ்வளோ நல்லவங்க, இப்போ அவன் கீழே வெளியில் போகிறதான், பிளாக் பேண்ட் போடுறது இல்லையே. ஸோ இது அல்ல மேட்ரு. உங்களுக்கு தேவன் ஒரு இதிலும் பெரிதானலை காண்பாய் அப்படின்னு சொல்கிறது தேவன் உங்களுக்கு சொல்கிற அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் அதே வசனத்தில் வாசித்திருப்பீங்க, ஆதியாகமம் 28லேயும் சரி, யோவான் 1லேயும் சரி, ஒரே பிக்சர், ஏணி. நீங்கள் உங்கள்கிட்ட பார்க்குறேன், ஒரு ஏணியுடைய முனை உங்ககிட்ட இருக்கு, இன்னொரு ஏணியுடைய முனை பரலோகத்தில் இருக்கு பிரதர். அந்த ஜப தூபங்கள் எல்லாம் இப்போ உங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் உங்களுக்கு உலகம் முழுசு வந்து வாழ்த்து அனுப்புகிற கிளிப்பிங்ஸ், இங்கே வாழ்த்து சொன்னாங்களே நண்பர்கள், அதெல்லாம் பழிக்கும்படி, ஏஞ்சல்ஸ் ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரி ஹியர். அவங்க அப்படியே எடுக்கிறாங்க, அதை பிதாட்டை கொண்டு போகிறாங்க, பிதாட்டந்து பதவிகளை உங்கள்கிட்ட கொண்டு வராங்க. இனி உங்கள் லைஃப் நீங்கள் ஏறுறது இறங்குதில்லை, அதெல்லாம் ஏறிட்டீங்க, உங்கள்கிட்ட இருந்து ஏறுகிறவளும் இறங்குகிறவளும் புறப்படுவார்கள். நிறைய உங்களுக்கு இனிமேல் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, அந்த ஏஞ்சலிக் டிவைன் கனெக்ஷன், அந்த ஏஞ்சலிக் அந்த டிவைன் கனெக்ஷன் உங்களுக்குள்ள உண்டாகிறத நான் பார்க்குறேன். அதனால் பெரிய பெரிய தலைவர்கள் பேசுவாங்க, ஐயா உங்களுக்கு உடனே உடனே எல்லாமே ஞானம் கிடைக்குத, எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்கு, நான் என்ன செய்யலாம்? ஒரு நிமிஷம் பிரதர், எனக்கு ஒரு டைம் வேண்டாம், நீங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், நான் பதிலை சொல்கிறேன், பிரச்சனையை சொல்லுங்கள், நான் பதிலை சொல்கிறேன். பிரதர் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன், இது அந்த காலத்து ஊழியக்காரங்க, இந்த காலத்து ஊழியக்காரங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? இது இந்தா பிரச்சனை, இவ்வளோதானா? இது வந்து உங்கள்கிட்ட கவுன்சிலிங் வர்றவங்க ஒரு கூட்டம் மட்டும் இல்லை பிரதர், பெரிய பெரிய நாட்டின் தலைவர்கள், இஸ்ரோ சேர்மன்கள். ஏன் பிரதர் இஸ்ரோ? நாசா நாசா நாசமாக போகும்போது நம்மகிட்ட கேள்வி கேட்கணும், நான் என்ன செய்யலாம்? ரஃபேல்ட்டையும் பாலாட்டையும் இமான்ட்டையும் சாம் பிரதர்ட்டையும் ஜோசப் பிரதர்ட்டையும் ஸ்டீஃபன் பிரதர்ட்டையும் வசந்த் பிரதர்ட்டையும் எங்கள் அருமையான முத்து சகோதரிட்டையும், ரொம்ப பாசம் உள்ளவங்க, ரொம்ப பாசம் உள்ளவங்க, நான் சொல்கிறேன் பிரதர், இனி உங்கள்கிட்ட நான் ஏணியை பார்க்குறேன். அநேக ஏணிகள் நீங்கள் ஏறி வந்தீங்க, அநேகருக்கு நீங்கள் ஏணியாக இருக்கிறீங்க, இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் ஒரு ஏணி இன்றைக்கி கர்த்தர் தரார். அந்த ஏணி பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நடுவில் அப்படியே அந்த ஏஞ்சல்ஸ் மேலே ஏறி கீழே இறங்கி, ரஃபேல்னா ஒரு ஏஞ்சல் நேம், ஜோசப்புக்கு நல்லா தெரியும், கேத்தலிக் ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால, கேப்ரியல்னா ஒரு ஏஞ்சல் நேம், மைக்கேல்னா ஒரு ஏஞ்சல் நேம், ஆனால் உங்களுக்கு வந்து கேருபீன்களும் சேராபீன்களும் எத்தனையோ சிருஷ்டிப்புகள் பைபிளில் போடப்படாத எழுதப்படாத இருக்குது. ஏன்னா எல்லா நாமங்களிலும் பரலோகத்திலும் பூலோகத்திலும் பெயர் பெற்றிருக்கிற அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா நிறைய நாமங்கள் அவங்க தெரியலை, ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு அழியாத நாமத்தை பரலோகத்திலையும் வச்சுருக்காரு, பூலோகத்தை வச்சுருக்காரு. இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடியது எல்லாமே ஈஸியாக இருக்கும் பிரதர். அதாவது அப்படின்னு உங்கள் ஆஃபீஸ் ரூமில் அப்படின்னு இருக்கவே மாட்டீங்க,
எல்லாமே அப்படி அந்த ஒவ்வொரு மூச்சுகளும் ஈச் அண்ட் எவ்ரி பிரீத், அந்த பிரீத் தான் நான் ஜீசஸுடைய லைஃபாக பார்க்குறேன். ஈச் அண்ட் எவ்ரி பிரீத் இஸ் த லைஃப் ஆஃப் ஜீசஸ். அந்த பிரீத் நீ ஒவ்வொரு அந்த இதுவும், ஏன்னா அந்த ஸ்டீஃபன் வாக்கின்சன் பேசவும் தெரியாது. எப்படி பிரதர் உலகத்தை அசைச்சார்? பிரதர் நீங்கள் திங்க் பண்ணுறத வார்த்தை மாம்சம் ஆயிற்று. மேரியுடைய லைஃப் எப்படி அந்த பேபி ஹோலி ஸ்பிரிட் மூவ் பண்ணார், வேர்ட் வந்துச்சு. இப்போ உங்கள்கிட்ட ரெண்டுமே வந்துடுச்சு. நான் உங்களை 8-9 வருஷத்துக்கு பார்க்க முன்னாடி வேர்டில் சூப்பராக இருந்தீங்க, ஆனால் இப்போ ரெண்டுமே உங்கள்கிட்ட சூப்பராக இருக்குது. அனாயிட்டிங்கும் பறக்குது, அந்த அபிஷேகமும் அனல் பறக்குது, வார்த்தையும் பறக்குது, எல்லாரையும் அணைக்கிற அந்த அன்பு உங்களுக்குள்ளே வந்துட்டு. இனிமேல் நான் ஸ்டாப்பபிள் கவுண்ட்லெஸ் அன்லிமிட்டட் பஸ் நான் பேசுகிறேன். ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு முடிக்க விரும்புகிறேன். நான் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு முடிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ லார், தேங்க்யூ ஜீசஸ். நான் அப்படியே ஒரு ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ லார் கௌரா சாந்தி ரேஹந்தர பாஷனமா ரே சந்தாரா. ஒரு ப்ரேயர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நேமாரா ஹந்தரா சாந்தாரா போதினி ஹேரி ஹந்தரே கே மாஷி கமோ சந்தாரா ஷேகரா சாந்தாரா சந்த் ரேஹந்தரபா நேகா மனோ மிகமேரா சந்தர ஹந்தர பூஷணமா மேகமரா நீக்கமரா சந்துரிஹே பராசந்து மேரா மேஷபாரா ஹந்தரபா ஷேகிரா ஹந்திரகே. நம்ம எல்லாரும் ஸ்பீக்கிங் டங்ஸ் ப்ளீஸ், ஸ்பீக்கிங் டங்ஸ். எனக்கு ஹோலி ஸ்பிரிட் நல்ல லீடிங் இருக்கு. மிகப்பெரிய தலைவர்களே, மரியாதைக்கும் மதிப்பும் கூறிய தேவ மனிதர்களே, இந்த லைவ்ல பார்க்கக்கூடியவர்களே, உங்களை ஆண்டவர் லட்சங்கள்னு பேசாதீங்க, கோடா கோடியா மட்டும் பேசாதீங்க. இனிமே அன்லிமிட்டட் கவுண்ட்லெஸ். மேல பாரு ஆபிரகாம், ஹெவன்லி பிளஸிங் யூ ஹேவ். கீழே பாரு மண்ணு, மண்ணிலிருந்து எதையும் உண்டாக்குறவர் நான். கவுண்ட்லெஸ் நீ வேல்லி பிளஸிங்ஸ், கவுண்ட்லெஸ் வேல்லி பிளஸிங்ஸ், கவுண்ட்லெஸ் ஹெவன்லி பிளஸிங்ஸ். கோடா கோடியாய் பெருகுவது அவளுக்கு தான். ஆனால் நமக்கு வந்து என்ன தெரியுமா? கவுண்ட்லெஸ் அன்லிமிட்டட் அன்லிமிட்டட் அன்லிமிட்டட். பாலாவுடைய பிரதருடைய வாழ்க்கையில், இந்த அற்புத தேவனுடைய கிரியையினுடைய வாழ்க்கையில, ஒரு அற்புத ஆழத்திற்கு தேவன் அழைத்த அந்த தேவனுடைய வாழ்க்கையில நான் அதை தான் பார்க்கிறேன். அதாவது இனிமேல் எண்ணி எண்ணி அல்ல செலவு செய்வது, எண்ணாமல் செலவு செய்வது. பிரதர் நேற்று நைட்டில் எனக்கு ஆண்டு ஒரு அழகான ஒரு வரியை கொடுத்தார். உங்களுக்கு இந்த அழகான வரிகள்லாம் பிடிக்கும். ஒரு அழகான வரியை தேவன் கொடுத்தார் பிரதர் உங்களுக்குன்னு. ஒன்றும் இல்லை என்று வந்த உங்களை ஒன்றும் குறைவு இல்லை என்று சொல்ல வைத்த தேவன். எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்ல ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்று சொல்ல உங்களுக்கு ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்று இனி சொல்ல உங்களுக்கு ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்று இனி சொல்ல உங்களுக்கு ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இதுதான் ஒன்றுமில்லை என்று சொல்ல இனி ஒன்றுமில்லை உங்களுக்கு. மகன் பேசும் பொழுது இனி வெறும் இடிமுழக்க சத்தம் மட்டுமல்ல, கல்லறைகள் திறக்கிறத நான் ஆவியில பாக்குறேன். சில்லறைகளை போல வாழுகிறவர்களை, மகத்துவமான வாழ்க்கை வாழுகிற ஒரு பெரிய ஊழியத்தை தொடர்ந்து பல நாட்டு மக்களுக்கு செய்ய போவதை நான் பார்க்கிறேன். பல நாட் ஓன்லி ஃபார் தமிழியன்ஸ், பல லாங்குவேஜ் பேசுகிற மக்களுக்கு பேசுகிறத நான் பார்க்கிறேன். உடைய மகனை என் ஆவியின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, இங்கே லைவ்ல பார்க்குறவங்க எல்லாம் இந்த அற்புதமான தேவ மனிதர் மேலே
அவருடைய துணைவியார். எனக்கு தெரியும் இந்த பிரதர் ஆரம்பத்தில் அவங்க பொருளாதாரத்தை நெருக்கடியாக இருக்கும்போது சிஸ்டர் அவங்க எவ்வளோ பெரிய ஒரு பேக் போனாக இருந்தாங்க, ஒரு எவ்வளவு சிஸ்டர் ஹெல்ப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுடைய தியாகம் அதிகம். அந்த சிஸ்டரை நாங்கள் கனம் பண்ணுறோம். சிஸ்டர், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை சல்யூட் பண்ணுறோம். அதனால் பிரதர் ஜோசப் பிரதர் போட்ட மோதிரத்தை நம்ம எல்லோரும் கண்ணை திறக்கலாம். ஆமாம், சிஸ்டரை கனம் பண்ணும்படி இந்த மோதிரத்தை சிஸ்டருக்கு நீங்கள் போட்டுறோம். எஸ், உங்களை நாங்கள் ஹானர் பண்ணுறோம். தேங்க்யூ சிஸ்டர், நாங்கள் உங்களை ரொம்ப ஹானர் பண்ணுறோம். சிஸ்டர், வி லவ் யூ ஸோ மச். பாப்பாவும் அப்படி தான், அவள் குட்டி பிள்ளையாக இருக்கும் பொழுதும் அப்பாவுடைய கஷ்டத்துலேயும் கூட இருந்தா, அப்பாவுடைய லாபத்துலேயும் கூட இருக்கிறா. ஆமீன். பாப்பாவும் ரொம்ப நான் ஃபீல் பண்ணுவேன். சாமுக்கு ஒரு கஷ்டம் தெரியாது. சாமுக்கு வந்து எப்போவுமே ரெண்டாவது பிள்ளை பிறக்கும் போது எப்போவுமே அந்த பணம் வந்துடுது. என்னன்னு தெரியல, இது என்னன்னு தெரிய மாட்டேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படி தான் பார்த்துருக்கீங்களா? ரெண்டாவது பிள்ளை பிறக்கும் போது உங்கள்கிட்ட ரொம்ப பணம் இருக்கும், அது என்னன்னு தெரியல. சாம் பிறக்கும் டைம்லேருந்தே அவங்களுக்கு பிளஸ்ஸிங் அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. நான் பாப்பா பாருங்கள், அவ்வளவு அவங்க அப்பாவுடைய அந்த சூழ்நிலை, ஒரு நாளும் ஒரு விட்டு கொடுக்காத, யார்ட்டையும் போய் எதையும் எதிர்பார்க்காத. பாப்பா, வி ஹானர் யூ, வி லவ் யூ ஸோ மச். அவங்களுக்கு ரொம்ப அன்ற ஆசை. ஸோ பிரதர் பேசும்போதே நான் வந்து என்னுடைய ரிங் கொடுக்கணும்னு யோசித்தேன். ஜோசப் பிரதர் முந்தி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து இட்ஸ் நாட், நான் இவ்வளோ எதிர்பார்க்கல இந்த மாதிரி போகும் அப்படின்ட்டு. ஸோ ரியலி இது ஒவ்வொன்றும் தேவன் நம்ம கொடுத்த கனவுகளை ஒரு அனாயிண்டிங்கோட ஒரு ராயல் வேர்டாக இருந்தது. ஸோ அதனால் அவங்கள கனம் பண்ணும்படியா. தேங்க்யூ ஸோ மச். Thank you. So wonderful day, wonderful time. சொல்ல வார்த்தைகளே இல்லை. Wow. இந்த இடம் முழுவதும் I feel the presence of God, the anointing of God. Hallelujah, 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 hallelujah. இவ்வளோ மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக ஆண்டவர் மாற்றுவார்னு நினைக்கல. எல்லாத்துக்கும் மேலே பாஸ்டர் ரஃபேல், அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சொல்கிறேன். உண்மையிலே இன்றைக்கி நாங்கள் வந்து உங்களை ஹானர் பண்ணியிருக்கிறோம். உங்கள் மேலே இருக்கிற அனாயிண்டிங்கை நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய அப்பாஸ்டல்ஸ் மென்டல், இன்னும் உங்கள் மேலே இருக்கிற பிஸ்னஸ் அனாயிண்டிங் எல்லாத்தையும் சேர்த்து தான் செயினை போட்டு இழுத்துருக்கோம். அதனால் இன்னையிலேருந்து அது எங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும் நாங்கள் நம்புகிறோம். வி ஹானர் தட் அனாயிண்டிங். இனிமேல் யாராவது என்னை பார்த்து நீங்கள் ரஃபேல் பாஸ்டர் மாதிரி கொஞ்சம் பண்ணுறீங்களேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை நான் வந்து அப்படி தான் எல்லா காரியமும் ஒவ்வொருத்தட்டிருந்து வாங்கியிருக்கிறேன். அதனால் இன்னையிலேருந்து உங்களுடைய சாயலும் எனக்குள்ளேருந்து வெளிப்படும் அப்படி நான் நம்புகிறேன். உங்கள் மேலே இருக்கிற அனாயிண்டிங்கை நான் ரிசீவ் பண்ணுறேன். உங்கள் மேலே பேசப்பட்ட வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், அழைப்பு எல்லாத்தையும் நாங்கள் உள்வாங்கிக்கிறோம். எனக்கு மட்டும் இல்லை, இது எங்கள் சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமான ஒரு காரியம். ஸோ இந்த நாளை ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து மாற்றினீங்க. உண்மையிலே அது அப்படி யோசிக்கலை, ஆனால் நீங்கள் வந்தது ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இது மாறிச்சு. சில ஊழியக்காரங்களை இல்லையே, ஆபிரகாம் அண்ணன் வர முடியல, ஜெசு வர முடியல, வேறு யாரும் வர முடியலன்னு ஒரு இது இருந்தது. அவங்களுக்குமே அதே தவிப்பு தான், வர முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் எல்லாத்தையும் அப்படி ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தேவனே இதை அழகாக பிளான் பண்ணி உங்களை அந்த நாளில் கொண்டு வந்தார். ஸோ உங்களுக்காகவும் சிஸ்டருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ ஸோ மச். இருதயம் திறக்கட்டும். அவர் உங்களுக்குள் இருக்கிறார், நாம் அவருக்குள் இருக்கிறோம். யோவான் 17வது அதிகாரத்திலே இயேசு செய்த நீண்ட ஜபம் இன்றைக்கு திருச்சபை செய்கிற நீண்ட போரான ஜபம் அல்ல. ஒரு அற்புதமான ஜபம். பிதாவே, நீர் எனக்குள்ளேயும் நான் இவர்களுக்குள்ளேயும் இவர்கள் நமக்குள்ளேயும் எனக்குள்ள அப்படின்னு யாருக்குள்ளே யார் இருக்கான்னு கடைசியாக எனக்கு புரியலை. எப்படியோ புரியாத புதிரான யார் யாருக்குள்ளே இருக்கோன்னே தெரிலப்பா.
பிதாவே நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கீங்களா, நான் உங்களுக்குள்ளே இருக்கேனா, இயேசுவே நீங்கள் பிதாக்குள்ளே இருக்கீங்களா, பிதா எங்களுக்குள்ளே இருக்காங்களோ, இப்படிப்பட்ட உள்ளுக்குள்ள உள்ளாக எங்களுக்குள் வைத்த இந்த பாசத்தின் பிணைப்பு. நீங்கள் வேற எங்களுக்கு பவருக்காக ஜெபமில்ல, அனாயிண்டிங்காக ஜெபமில்ல, நான் போனால் என் பிதாட்ட கேட்டு உனக்கு ஆவியான அனுப்பேன்னு சொல்லி அனுப்பிட்டீங்க. ஆனால் ஒன்றுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, என்ன? இந்த ஃபெல்லோஷிப் விட்டுறக்கூடாது. இந்த நான் இணைத்த இந்த பிள்ளைகள், நான் என்று அல்லாமல் நான் எல்லாருக்குள்ளும் நான் இருக்கிறேன், எல்லாரும் எனக்குள் இருக்கிறார்கள் என்று சொன்ன அந்த ஆழத்திலிருந்து ஆழம் கூப்பிடுகிறது ஆண்டவரே, அந்த ஆழத்திலிருந்து ஆழம் கூப்பிடுகிறது. இந்த பிரசன்ஸ்காய் நன்றி. பல்வேறுபட்ட அபிஷேகம் ஒரே ஆவியானிட்டிருந்து வருகிறதை நான் பார்க்கிறேன். பல்வேறு நபர்களிடத்து வருகிற ஒரே பிதாவின் அன்பை நான் சுவைத்தேன். சாப்பிட்டது ஒரே ஒரு பிரியாணி தான், ஆனால் நாங்கள் ஆவியிலே சாப்பிட்டது. ஒவ்வொரு விடமிருந்து வருகிற உம்முடைய குணங்களை நான் பார்த்தேன். ஒவ்வொரு விடமிருந்து ஒரு ருசி வருகிறது. இதுக்கு காரணமாக இருந்த இந்த அற்புதமான தேவ மனிதருக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு அற்பமாக எல்லாரும் எண்ணப்பட்டிருந்தாலும் அற்புதமான தேவன் எங்களுக்குள் வந்தால் எங்கள் வாழ்க்கை அற்புதத்தின் எல்லைகளை கடக்கிறது, அற்புதங்கள் எல்லைகளை உடைக்கிறது, அற்புதத்தின் எல்லா கட்டுகளையும் உடைக்கிறது என்று சாட்சியாக சகோதரர் பாலசேகர் அவர்களை ஆண்டவரே, இந்த தேவ ராஜ்யத்தை வடிவமைக்கிறவராக, தேவ ராஜ்யத்தை கலாச்சாரங்களை மாற்றுகிறவராக, தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை ஆண்டவரே உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கிறவராக, மதம் யானைக்கு பிடிக்கும், மதம் எங்களுக்கு பிடிக்காது, மதம் பிடிக்கிறது யானை என்று கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. இதனுடைய மகனை மதத்தை ஸ்தாபிக்க அழைக்கவில்லை, ஒரு அற்புதமான தகப்பனின் அன்பின் கலைமாமணியாக தேவரீருடைய மகனுக்குள் நீர் ஊற்றிக்கொண்டிருக்கிற அந்த வெள்ளத்தை நான் பார்க்கிறேன், அந்த பெருவெள்ளத்தை நான் பார்க்கிறேன். ஓ தேங்க் யூ ஃபாதர், அது ஒரு சுனாமியாக இனி விடித்து வெளியே லாவாவாக வெளியே வரப்போகிறது ஆண்டவரே. இனி உம்முடைய மகனுடைய வாழ்க்கையிலே வெறும் அன்பல்ல, ஒரு அபிஷேகம் கலந்த அன்பு மட்டுமல்ல, அக்கினி கலந்த ஒரு அபிஷேக அன்பு, அக்கினி கலந்த தெய்வீக வார்த்தை, அக்கினி கலந்த தெய்வீக வல்லமை, அக்கினி கலந்த ப்ராஸ்பரிட்டி, அக்கினி கலந்த ஒரு அக்கினிமயமான ஒரு லாவா இதோ வெடித்து இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய இம்பாக்ட் உண்டாகிறது ஆண்டவரே. ஒரு ஹெந்தரமா சந்தரமா துரமே மரா சாந்தரமா மெஹிரா மரா சந்தரமா ரியா சந்தரமா ஆண்டவரே. ஒரு சாதாரண ஜீவன் நதி ஓடும் பொழுது அது பெரிய விளைவுகளை உண்டாக்கும், ஆனால் ஒரு அக்கினி நதி இனி ஓடப்போகிறது, ஒரு அக்கினி நதி அது ஓடப்போகிறது. அந்த அன்பிலே அக்கினி கலக்கிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. உன் மகன் இனி செய்ய போகிற ஊழியங்களிலே உன்னுடைய அக்கினி கலக்கிறதை நான் பார்க்கிறேன், குடும்ப வாழ்க்கையிலே உன்னுடைய பரலோக அக்கினி கலக்கிறதை பார்க்கிறேன். ஹாலே லூயா, நான் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னீரே, அது இப்பொழுதே ரைட் நவ் நவ் டைம் வேர்டாக எடுத்துக்கொள்ளுகிறோம், இப்பொழுதே அது பற்றி எரிகிறது ஆண்டவரே. பற்றும் பற்றும் என்று சொன்ன நாட்களுக்காய் ஸ்தோத்திரம், பற்றி எரிகிற இந்த நொடிக்காய் ஸ்தோத்திரம். இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். இந்த நாங்கள் இணைந்து, நாங்கள் ஒரு குடும்பமாய் இணைந்து இந்த நெல்லை பட்டணத்திலே உம்முடைய அக்கினியை பற்ற வைக்கிறோம். உம்முடைய மகன் இந்த பர்த்டே கேக்ல கத்தியை வைத்து வெட்டும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை வெட்டுவதாய் பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு வெட்டி வெட்டி கொடுக்கிறதாய் பார்க்கிறோம். அவர் எல்லாருக்கும் எப்படி நீர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, அதே போல் இன்றைக்கி அவர் கேக்கை பிக்கும் பொழுது நாங்கள் ஹாப்பி பர்த்டே கேக்காய் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சரீரத்தை பார்க்கிறோம், கிறிஸ்துவின் பாடியை எங்கே பார்க்கிறோம். அவர் பிக்கும் பொழுது அதிலிருந்து வெளியே போ வரப்போகிற உடைய ரத்தத்தின் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், அந்த ரத்தத்தின் ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிரதருக்கு ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் சிஸ்டரை மறக்க முடியாது. இருவரில் ஒருவராய் பார்க்க வைப்பதே திருமணத்தின் அழகு. பிரதர் சிஸ்டர் தனித்தனியே கிடையாது, ஸ்பிரிட்டில் நாங்கள் ஒரே ஆவியாக இருப்பது போல் கிறிஸ்துவே. இவங்க ரெண்டு பேரும் ஃபிசிக்கலாக ஒரே ஒரு நபர் தான், இவங்களுக்கு அவங்க அடாப்ஷன், அவங்களுக்கு இவங்க ஒரு அடாப்டர், இவங்களுக்கு அவங்க ஒரு முத்து சிஸ்டர் ஒரு அடாப்டர், முத்து சிஸ்டருக்கு பாலசேகர் பிரதர் ஒரு அடாப்டர். ஒரு அடாப்ஷன் அங்கே உண்டாகிறதை பார்க்குறேன், ஒரு பிணைப்பை நான் ஆவியில் பார்க்குறேன். அவங்களுடைய திருமண வாழ்வு இதை விட சிறந்தது இல்லை என்று சொல்லத்தக்கதாக இந்த பிறந்த நாள் அமையட்டும் ஆண்டவர். இந்த பிறந்த நாள் அதே போல் இந்த சபைக்குள்ள ஏழாவது ஆண்டு பிறந்த நாளுக்காய் நன்றி. பரிபூரணம், சம்பூரணம், ஏழாவது நாள் ஓய்வு. இந்த ஏழாவது வருஷம் எல்லாருக்கும் ஒரு இலைப்பாறுதல்,
என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க, அண்ணே ஒன்றும் பதறாங்க, அபிஷேகத்தை வெளியே அனுப்புங்க எல்லாம் நடக்கும்னு. பிரதர், இந்த 7வது வருஷம் நீங்கள் ரொம்ப அலையவே மாட்டீங்க, உங்கள் சபை மக்கள் ரொம்ப அலைய மாட்டாங்க. அந்த கொரோனாவோடு முடிஞ்சுது, அலைஞ்சது, அதுக்கெல்லாம் வட்டி முதலமாக நம்ம அண்ணன் அப்ரஹாம் சார்ல்ஸ் அண்ணன் அழகாக சொல்கிற மாதிரி, அது அவங்களுக்குள்ள ட்ரேட்மார்க், வட்டியும் முதலுமாக சேர்த்து இந்த 7வது ஆண்டு இருந்த இடத்துலேருந்து நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்கள் தலைமுறையும் சாப்பிடுவீங்க, நன்மைகள் வர்றதை பார்ப்பீங்க. கள்ளம் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலர்கள் நிறைய பேரை நான் பார்க்குறேன், சில அத்திமரத்துக்கு கீழே இருக்கிறவங்களை பார்க்குறேன், சில அத்திமரத்துக்கு மேலே பயந்து போய் இயேசு என்னை நேசிப்பாரா என்று கேவலம் நான் என்று சக்கைகள் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். அந்த சக்கைகளுக்கு உங்கள் மூலம் உண்டாகிற தைரியத்தை நான் பார்க்கிறேன். இன்னொரு இடத்துல உங்களுக்கே தெரியாத அநேக கள்ளம் கபடமட்ட உத்தரம இஸ்ரவேலர்கள் உங்கள் இடத்துல அநேக நண்பர்கள் போய் கூட்டிட்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். சபை விசுவாசிகள் நிறைய உத்தம இஸ்ரவேலர்களை அந்த நாத்தான் வேலைகளை கூட்டிட்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். நீங்க யாரையும் சந்தேகப்பட வேண்டாம், இந்த எல்லைக்குள் வருகிறவர்கள் இஸ்ரவேலர்கள் மட்டும்தான், இந்த எல்லைக்குள் வருகிறவர்கள் நாத்தான் வேல்கள் மட்டும்தான். உங்கள் மூலம் உங்கள் சபை மக்கள் கூட்டிட்டு வருகிற ஒவ்வொருவரும் நாத்தான் வேல்கள் தான். நாத்தான் வேல்களை பார்க்கிறேன், இன்னொரு இடத்துல சகேயுகளை பார்க்கிறேன், உங்களுக்கு ஒரு சகேயு கூட்டமும் வருகிறதை பார்க்கிறேன், ஒரு இடத்துல நாத்தான் வேல் கூட்டமும் வருகிறதை பார்க்கிறேன், அத்திமரத்துக்கு கீழே இருந்தும் வருகிறவர்களை பார்க்கிறேன், அத்திமரத்துக்கு மேலே இருந்து வருகிறவர்களையும் பார்க்கிறேன். 7வது ஆண்டு உங்களுக்கு ஒரு இருக்கும் செயல் அதிகமாயிருக்கும், அது தேவனின் செயலாயிருக்கும். இத்தனை ஆண்டுகள் உங்களுடைய செயல் அதிகமாயிருந்தது, ஆனால் இந்த 7வது ஆண்டு முடித்து நீங்கள் 8வது நாள் அது ஒரு புதிய தொடக்கமாயிருக்கும். உங்களுக்கு 8வது ஆண்டு தொடங்கும் போது பிரதர் ஒரு நியூ ஓப்பனிங், ஒரு நியூ சென்டர், ஒரு நியூ பிளேஸ், ஒரு நியூ அனாயிண்டிங்கில் போவீங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க, இப்போ இருக்கிறதே இவ்வளோ சூப்பர்னா இனி வரப்போகிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது என்ன அபத்தம், அபத்தம்னு சில பேர் உங்களை திட்டுவாங்க, இப்போவுமே எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணுவாங்க எப்படின்னா பேட் போடுவான், அபத்தம் அபத்தம் என்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, எஸ் எனக்கு அபத்தம் தான், எனக்குள் இருக்கிறவருக்கு ஒரு அபத்தமும் அல்ல, அவர் எதையும் மாற்றக்கூடியவர் என்பதற்கு என்னை சாட்சியாய் தேவன் வைத்தது போல உங்களுடைய ஸ்டைல் பிரசங்கமான உனக்கும் அதை தருவார். ஓ சந்தரஹே நிகாரா சந்தரமா, இந்த வருஷம் பிரதர் நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க, இலைப்பாரி கொண்டே இருப்பீர்கள், உங்களுடைய விசுவாசிகள் இலைப்பாரி கொண்டே இருப்பார்கள். ஆவியானவர் காமிக்கிறார் ஒரு கன்று எப்படி ஒரு அருமையான கன்று, அது அழகாய் அந்த அசை போடுகிறதை நான் பார்க்கிறேன். அது ஒரு நிழலை கண்டுபிடித்து தான் பெற்றுக்கொண்ட உணவுகளெல்லாம் இறைப்பையிலிருந்து எடுத்து அது எப்படி அசை போடுகிறதோ நீங்கள் உங்களை அலுவலகத்தில் அசை போட்டு கொண்டு இருப்பீர்கள். இயேசுவே இரு பரிவாரங்களை கொடுக்கும்படி நாங்கள் இந்த பிறந்தநாள் மகனை வாழ்த்துகிறோம். ஒன்று சொந்த வீடு, இன்னொன்று அற்புதமான சொந்த தேவனுடைய வீடு. I cancel all the rental agreements in the lovely and mighty name of Joshua. Yeshua. எல்லா அக்ரிமெண்ட்டையும் கிழிச்சு போடுறேன், எல்லா அக்ரிமெண்ட் இந்த அவங்க போடுற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே பத்திரம் முடிக்கிறதா இருக்கணும். இந்த வாடகைலாம் இயேசு நாமத்தில் கேன்சல் பண்ணுறேன், இயேசு நாமத்தில் வாடகை அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போடுறோம், வாடகை அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போடுறோம், எல்லாம் ஒத்தி அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போடுறோம். பிரதருக்கு சொந்த வீடு ஆண்டவரே, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ விதைக்கிறவனுடைய மகனுக்கு அடுத்த பிறந்தாளுக்குள்ளே நிச்சயமாக ரொம்ப ஈஸிப்பா 10 கோடி எனக்கு கஷ்டமாக, ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட். இங்கே இருக்கிற ஒரு ஜோசப்புக்கு அது அசிங்கம், அவங்க ஒரு செக்கில் 10 கோடி எழுதுற சின்ன விஷயம், இமான் பிரதருக்கு ஒரு சின்ன, எனக்கு ஒரு சின்ன விஷயம், எங்கள் 3 பேருக்குமே இது சின்ன விஷயம், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஆண்டவரே, இதெல்லாம் சும்மா சிம்பிளாக முடிச்சுட்டு அந்த உலகம் முழுசு என்னென்ன செய்யணுமோ, இந்த சபையில் நிறைய மேய்ப்பர்கள் வந்துடுவாங்க, இந்த சலவையில் நிறைய அப்போஸ்தலர்கள் வந்துடுவாங்க, இந்த சபையில் நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்பிடுவாங்க, இந்த சபையில் நிறைய வேத பண்டிதர்கள் எழும்பிடுவாங்க, இந்த சபையில் நிறைய எவாஞ்சலிஸ்ட் எழும்பிடுவாங்க. நம்முடைய மகனை உலகம் முழுவதும் இந்த அக்கினிகளை, இந்த உலகம் முழுவதும் ட்ரைனிங் மேக்ஸ்வெல் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு யூனிக், அது ஒரு அனாயிண்டிங். இந்த பாலசேகர் அப்படின்னு ஒருத்தர் தெரியுமா, அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதுக்குன்னு ஒரு விசேஷத்தை அந்த நாமத்தை இந்த வருஷம் நாங்கள் பார்க்க போகிறோம். அவங்களுடைய மெசேஜில்
இனி ஃபயரை பார்க்க போகிறோம் ஆண்டவரே. அவங்க அவங்க அவங்களுடைய வர்ஷிப்பில், அவங்களுடைய மீடியா மினிஸ்ட்ரியில். தேங்க்யூ சார். அப்பா, சேனல் சொந்தமாக வாங்குறது ஈஸின்னு பிரதருக்கு தெரிஞ்சிட்டு, சேட்டலைட் வாங்குறது அதை விட ஈஸி. எத்தனை கோடி ஆயிரம் போகுது ஆண்டவரே? நான் திரும்பவும் சொல்கிறேன்ப்பா, என்கிட்ட நீங்கள் சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று தான், பணம் வேணும்னு எதுக்கும் நினைக்காத, என் வார்த்தை வேணும்னு நினை, அதை பெற்றுக்கொள்ளக்கு ஒரு நல்ல இருதயம் வேணும்னு நினை, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன், மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். அஞ்சு அப்போ ரெண்டு மீனுக்கு பணம் காணலை, அங்கே ஆனால் 5000 பேரை கொண்டு வரக்கு என் வார்த்தை இருந்துச்சுப்பா, 5000 பேரை போஷிக்கிறதுக்கு என் வார்த்தை இருந்துச்சு, 5000 பேரை போஷிக்கிறதுக்கு பிரதர் உங்கள்கிட்ட வார்த்தை இருக்குது. என்கிட்ட ஒரு திருநெல்வேலியில் பிரபலமான ஒரு ஆள் சொன்னார், பிரதர் பாலசேகர்கிட்ட வார்த்தை இருக்குது, பாஸ்டர் தெரியுமா அவங்ககிட்ட வார்த்தை இருக்குது, பிரதர் வேர்ல்டிலிருந்து வேர்ல்டு, உங்கள் வார்த்தையிலேருந்து இந்த உலகம், இந்த உலகத்திலேருந்து உங்களுக்கு வார்த்தை அல்ல, இந்த வார்த்தையிலேருந்து இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம், இந்த உலகமல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களோடு இருக்கிற ஒவ்வொருவர் ஜவகருக்காய் ஜபிக்கும்படி ஆவியான சொல்லுகிறார். ஆண்டவரே, ஒரு நான் ஏங்கியிருக்கிறேன், என் சர்ச்சில் எப்படி ஒரு பிரதர் இல்லையே, அவர் ராதா பிரதர், அவருடைய பிரதர் இல்லைன்னா சண்டை போடுவேன். உங்கள் மைத்துனரை பாருங்கள், பிரதருக்கு எவ்வளவு நிழலாக இருக்காங்க. ஆண்டவரே, அவர் சொன்ன மாதிரி இதோடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் ஜவஹர் பிரதர்கிட்ட அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகட்டும். அதே போல் பல ஆண்டுகளாக பிரதருடைய ஆரம்பத்திலிருந்து இருக்கிற ஒவ்வொரு தூண்கள், இந்த லீடர்ஸ் எல்லாம் ஒரு தூண், என்ன தூண், கல்லால் கட்டப்பட்டது அல்ல, கட்டப்பட்டது அல்ல, சத்தியத்திற்கு தூண். இவர்களெல்லாம் சத்தியத்திற்கு ஆதாரங்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு சத்திய தூண்களை பார்க்குறேன், கல்லிட குறிச்சில் இருக்கிற அந்த ரெண்டு சத்திய தூண்களை பார்க்குறேன், இங்கே மட்டும் இல்லை, அம்மா சந்தன சிஸ்டர் தாயாரை பார்க்குறேன், என்னை போல் பிரதருக்கு போல் ஒரு தாய், எங்களை நேசிக்கிற ஒரு தாய், அவங்களுக்கு ஜபகர் ஒரு பெத்த ஃபிசிக்கல் பையன், எங்களை போல் நிறைய ஊழியக்கார பசங்க அவங்களுக்கு தாய். சந்தன சிஸ்டரை பார்க்குறேன், இதே வாசனை, இதே அனாயிண்டிங். அது மாதிரி முத்து சிஸ்டருடைய இருதயத்தில் இருக்கிற நிறைய பேர், முத்து சிஸ்டர் பக்கத்தில் இருக்கிற அந்த டீச்சர், அந்த டீச்சரை பார்க்க, சிவாவுடைய சகோதரியை பார்க்குறேன், நாத்தான்வேலுடைய இருதயத்தை பெற்ற அந்த சகோதரியை பார்க்குறேன், ஒரு நாத்தான்வேலியாக பார்க்குறேன். ஓ ஷந்தரபா பிரதர், ஆண்டவரே இனிமே நாங்கள் இந்த காருக்கெல்லாம் ரொம்ப ஜோம் பண்ணி அழுத்து போனோம், இனி ஆண்டவரே ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வரணும். எது என் கடையில் விற்கிற அந்த ஹெலிகாப்டர் இல்லை ஆண்டவரே, ஒரு 450 கோடி. அதுக்கு நான் பிரதர் சொல்லணும், நான் ஒரு ஹெலிகாப்டருக்கு ஜோம் பண்ண போகிறேன், நீங்கள் வரீங்களா பிரதர்னு கூப்பிடணும். நான் ஒரு கப்பலுக்கு ஜோம் பண்ண போகிறேன், நான் ஒரு போட்டுக்கு ஜோம் பண்ண போனேன், 60 லட்சம் நாங்கள் ஒரு கப்பலுக்கு போய் ஜோம் பண்ணணும் ஆண்டவரே. இனி பாலசேகர் பிரதர் கப்பலுக்கு போய் ஜோம் பண்ணட்டும், ஒரு நாட்டு பிரதமர் அழைத்து போய் ஜெபிக்கட்டும், பாஸ்டர்ஸ் அழைப்பை கனவீனம் பண்ணலை, அவங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். பிரசிடென்ட்ஸ் இருந்து அழைப்புகளை பார்க்கிறேன், ஐசிசி பிரசிடென்ட் கூப்பிடட்டும், எங்கள் நாட்டில் உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார கிளப்புடைய பிரசிடென்ட் கூப்பிடட்டும், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார கிளப்பான ஐசிசி, ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், பிசிசிஐ நீங்க வந்து ஜெர்மன்ட்டு போங்க ஐயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு ஃப்ளைட் வாங்குறதுக்காக ஜெபம் பண்ணட்டும், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ பார்லிமெண்ட் திறப்பதற்காக உங்களுடைய மகன் ஜெபிக்கட்டும், சட்டசபை ஆரம்பிக்க போறோம் ஜெர்மன்ட்டு போங்க என்று சொல்லட்டும், ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் அந்த ரெம்க்குள்ள அவங்க போயிட்டு நான் பார்க்கறேன், அந்த ரெம் மாறுறதை நான் பார்க்கறேன், அந்த ரெம் மாறதை பார்க்கறேன். இதுக்கு தேவை நாங்க ஃப்ளை ஹை, ஃப்ளை ஹை, ஃப்ளை ஹை, ஃப்ளை ஹை, இன் தி லவ்லி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ரிலீஸ் தி அனாயிண்டிங் ஆஃப் ஃப்ளை ஹை, லைக் அஸ் ஈகிள், லைக் அஸ் ஈகிள், லைக் அஸ் ஈகிள், லைக் அஸ் ஈகிள். இந்த பிறந்தநாள்ல, இந்த பிறந்தநாள்ல, இந்த 7வது ஆண்டு, இந்த 7வது ஆண்டு உம்முடைய மகன் இளைப்பாறி எத்தனையோ வருடம் காணாததை உம்முடைய கிருபை எனக்கு கொண்டு வந்தது, உம்முடைய அபிஷேகம் அதை இழுத்து கொண்டு வந்தது, உம்முடைய கரம் அதை கொண்டு வந்தது, உம்முடைய தூதர்கள் அதை கொண்டு வந்தார்கள், உம்முடைய பிள்ளைகள் அதை கொண்டு வந்தார்கள். நான் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு தரிசனம் பார்த்தேன் பிரதர், அதை மட்டும் சொல்லி உங்களுக்கு ஜெபிச்சிடுறேன். அத்த சொல்றாரு, உங்க விசுவாசிகளை எப்படி வைப்பாங்களாம், எப்பா என்னையால் இந்த போட்டை இழுக்க முடியல, இங்க வாங்க வாங்க சைகை காண்பித்த அப்போஸ்தலர்களை போல
இந்த கை காமிக்கிறவங்க யார் தெரியுமா? போட் நிரம்பலையே, போட் நிரம்பலையேன்னு சொன்னவங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட கொண்டு இணைச்ச பிறகு அதோ என்னால் இழுக்க முடியல. எப்படி? பாரத்தை அல்ல, கடனை அல்ல, கண்ணீரை அல்ல, காயங்களை அல்ல, வேதனைகளை அல்ல, ஆசீர்வாதங்களை, ஆசீர்வாதங்களை. இதே தரிசனத்தை நான் பழைய ஏற்பாட்டில் சுமக்க முடியாத ஆசீர்வாதம். ஆஃப்டர் தட் கம்யூனியன், ஹல்லேலூயா. உங்கள் சபையில் அதை நான் பார்க்குறேன். அப்போ என்ன கொஞ்சம் மறந்துடாங்க பிரதர், இந்த செயினை மட்டும் போட்டு விட்டுறாங்க. இல்லை நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலை பிரதர், நான் ஸ்பிரிட்லேருந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை உண்மையிலே உங்களை அப்படி அப்படி ஒரு ப்ராஸ்பரிட்டியை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட கனெக்ஷன்ஸை நான் பார்க்குறேன் இன் ஜீசஸ் நேம். தேங்க்யூ ஃபாதர். பாலிவுடும் கோலிவுடும் எப்படி அவர்கள் தல ரிலீஜியஸ் விஷயங்களை செஞ்சுட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்களோ. பிரதர் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இயேசு காசுன்றீங்களே, வந்து ஜோமனுங்க பிரதர். 1 கோடி 2 கோடின்னு செக்கு கிஃப்டாக கொடுக்கறத பார்க்குறேன். அதுக்கு போட்டியாக பாம்பேலேருந்து பல கோடிகள் செக்கு கொடுக்கறத நான் ஆவியில் பார்க்குறேன். பிரதர் உங்களால் அழுத்து போயிடும். நீங்கள் பணம் எண்ணுகிற மிஷின்ஸை தான் ஆர்டர் பண்ணணும். ஆனால் சைனா மட்டும் ஆர்டர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஜி. நல்ல சைனாவை ஆர்டர் பண்ணாங்க. குவாலிட்டியான மல்டி கவுண்டிங் மிஷின்ஸை எந்த தாள உள்ளே போட்டாலும். ஆமாம், எனக்கெல்லாம் கை எண்ணி எண்ணி வலிக்குது. மிஷின் தான் வாங்கணும். அப்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஓ ரஷந்தரவா, ஒரு கவுண்ட்லெஸ்ஸை நான் பார்க்குறேன். நாட் ஓன்லி இன் மணி மேனர், இந்த விசுவாசிகள் எல்லாரையும் நான் அப்படி பார்க்குறேன். உங்கள் சபையில் இருக்கிற இந்த 600 பேரையும் நான் அப்படி பார்க்குறேன். தேங்க்யூ லார்ட். உங்களுக்கு 6 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறினாங்க, அந்த வார்த்தைகளை பெற்று பெற்று முன்னேறினாங்க, பிட்டு பிட்டு சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ போட்டு வந்து என்னால் இழுக்க முடியல பாஸ்டர். எந்த போட்டுப்பா பிரச்சனையா? இல்லை இல்லை, ஆசீர்வாதத்தை இழுக்க முடியல பாஸ்டர், ஆசீர்வாதத்தை இழுக்க முடியல பாஸ்டர். தயவுசெய்து இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போயிருங்க. தேங்க்யூ பிதாவே. இந்த நல்ல ஒரு அனாயிண்டிங் நாங்கள் 12 மணிக்கு முடிக்கணும்னு சொன்னாங்க, விட்டால் நைட்டு 12 மணி ஆயிரும். உங்களுடைய பகத்துவத்தை நான் பார்க்குறேன். உங்கள் 2 உண்மையான ஊழியர்கள் இணைஞ்சா என்ன நடக்கும்னு நான் பார்க்குறேன். இமானுவேல் பிரதருக்கு ஐஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மனுஷன் உங்களுடைய இதயம் ஹோரியா சந்தரமா. அவருடைய வாடகை எல்லா பில்டிங்ஸ் ஏசி நாமத்தில் சபிக்கிறேன். ஏன்னா சபிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் உண்மையாட்டு ஒரிஜினல் பில்டிங்கில் பார்க்குறேன். அடுத்தவங்களுக்கே காம்ப்ளெக்ஸ் கொட்டுறத நிட்டு தனக்கு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதை பார்க்குறேன். அடுத்தவங்களுக்கே ஸ்கூலில் கட்டுற அந்த இமான் பிரதர் தன மனைவிக்கு ஒரு சும்மா ஒரு 500 கோடிக்கு ஒரு ஸ்கூலு ஒரு யூனிவர்சிட்டி. ஏசுவி நாமத்தை நடக்கட்டும் அப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஒரு அக்ஷய் குமாரை இவ்வளோ தூரம் நீர் ஆசீர்வதிக்க முடியுமானால் இமானையும் ஜோசப் பிரதர் இங்கே இருக்கிற ஸ்டீஃபன் பிரதரையும் இங்கே இருக்கிற ஜவஹர் பிரதரையும் அந்த மீடியாவில் இருக்காங்களே பிஞ்சிகள் நாங்கள் யாரும் அற்பமாக நினைக்கல. அவர்கள் ஒரு அற்புதமான தரிசனம் இல்லை என்றால் இங்கே ரெக்கை கட்டி வந்திருக்க மாட்டாங்க. இங்கே அடங்கியிருக்கிறது அல்ல, இது ஒரு அடங்காத காளைகள். இந்த அடங்காத காளைகள் இங்கே அடங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இங்கே அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார், தேவன் உயர்த்துவார். அங்கே இருக்கிற அந்த 4 பேரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிறந்த நாளையை பயன்படுத்தி, இந்த 7வது ஆண்டு சபையின் பிறந்த நாளையை பயன்படுத்தி இவர்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதே போல நீ இவர்களுக்கு கொடுத்த 2 கண்மணிகளுக்காய் பிசிக்கலாக கொடுத்த பிள்ளைகளும் ஸ்பிரிச்சுவலாக பெற்றெடுத்த பிள்ளைகளையும் நினைக்கிறேன். அந்த 2+ countless 2 ஆசீர்வதிக்கிறேன். எதோ நடக்க போகுது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். எது? எல்லா பெற்றோர்களும் என் பிள்ளை எப்படி பரிசுத்தமாக வாழுவான், என் பிள்ளை என் மகா எப்படி காக்கப்படுவா, என் பொண்ணு எப்படி காக்கப்படுவா, என் பொண்ணு அழகாக இருக்குதே. நோ 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 நோ, அழகை கொடுத்தவர் அழகான பிள்ளையை காப்பார். முத்து சிஸ்டர், முத்து சிஸ்டர், உங்களுடைய அழகான பிள்ளைகளை அழகை கொடுத்த இயேசு அழகாய் காப்பார். அழகை கொடுத்த இயேசு உங்கள் அழகான பிள்ளைகளை அற்புதமாய் காப்பார்.
ரஷந்தரஹே மரஹம் துரவா. ஆண்டவரே, தொடர்ந்து அந்த தீர்க்கதரிசன ஆவியை நான் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய மகனுடைய பிறந்த நாள் அன்று அடுத்த தடவை சொந்த இடத்துக்கு போக போகிறக்காய் நன்றி. சொந்த இடத்துல நாங்கள் அடுத்த முறை வெட்ட போகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, ஒரு சொந்த வீடுகள்லாம் கஷ்டம் இல்லை, ரெண்டு ஆண்டவரே ஈஸியாக ஆயிரும் இயேசுவின் நாமத்தில். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாமல் ஆயிரும். உம்முடைய மகனுடைய நோக்கம் எல்லாம் உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரே கலாச்சாரத்தை ஏற்படுத்துவது, உம்முடைய ராஜ்யத்தை வடிவமைப்பது, உம்முடைய ஜீவனை பேசுவது, உம்முடைய ஜீவனிலே மிதப்பது, உம்முடைய ஜீவனிலே அலைவது, உம்முடைய ஜீவனிலே பறப்பது. இயேசுவின் நாமத்திலே அந்த ஜீவனிலே பறக்கிற அந்த அனுபவத்தை, பிழிப்பு கொடுத்த அந்த அனுபவத்தை, இயேசு கொடுத்த அனுபவத்தை இந்த பிறந்த நாளிலே பேசுகிறேன். ஒரு ஒரு பாஸ்போர்ட் வேண்டாம், ஒரு ஃப்ளைட் வேண்டாம், அந்த ஜீவனில் பறக்கிற அனுபவத்தை இயேசு நாமத்தில் பேசுகிறேன். உடைய பைபிள் உண்மையாக இருந்தால் அது நடக்கட்டும். அடுத்த பிறந்த நாள் மிக சிறப்பான அடுத்த ரிம்ல இருக்க போகிற காய் நன்றி, அடுத்த ரீதியில் இருக்க போகிற காய் நன்றி. அநேக லட்சங்கள் ஒரு காண்டேட்டில் உங்களுடைய மகனை இட போகிற காய் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே.